அன்னைக்கு காலையில் வந்து புரிந்து கொள்ளுதல் ஞானம்ங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அதுலேயுமே நம்ம வந்து எதை புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அதுவுமே அகம்புறம்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கிடும். அகத்துக்குள்ளதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிடுறது எல்லாமே அகத்துக்குள்ளே வேலை செய்கிறதுக்காக புரிஞ்சுக்கிடுறது தான். அதனால் அந்த அகம்புறம்ங்கிற கான்செப்டோடு நம்ம இதை இணைச்சி பார்க்கும் பொழுது தான் இந்த சப்ஜெக்ட் வந்து டோட்டல் ஆகும். புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, எங்கே புரிஞ்சுக்கிடணும் எதை புரிஞ்சுக்கிடணுங்கிறதையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் அந்த புரிதல் வந்து ஒரு பூரணமான ஒரு அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து காலங்காலமாக நம்ம பார்த்துருப்போம் எத்தனையோ ஃபிலாசபி, எல்லாம் அவன் செயல், சும்மாயிரு, அகம் பிரம்மாஸ்மி, தத்வமசி, இப்படி என்னெல்லாமோ நிறைய ஃபிலாசபி எல்லாமே இருக்குது நம்முடைய சாஸ்திரங்களில். எல்லாமே பிரம்மந்தான், எல்லாமே இறைவன் தான், அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது, இப்படின்னு இல்லாமல் நிறையா இருக்குது. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம புறத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நிறையா பிரச்சனைகள் ஆயிடும். மாயை நீட்டு எடுக்கிறது இதே மாதிரி, எல்லாம் மாயை நீட்டு சொல்லி சொல்லவங்க சொல்லிடுவாங்க. அதுவுமே கூட அகத்துக்கு எடுத்திங்கன்னா எல்லாமே பொருந்தும். நம்ம எல்லா ஃபிலாசபியுமே அகம் புறம்னுட்டு பிரிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எந்த ஃபிலாசபியுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ மகான்கள் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் இந்த அகங்கக்கூடிய அம்சத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா ஃபிலாசபியுமே நூற்றுக்கு நூறு பொருந்திடும். இல்லை எந்த ஃபிலாசபியுமே தள்ள முடியாது, எல்லாமே கரெக்டாக போயிடும். ஏன்னா சும்மா இருங்கிறதும் எல்லாமே இறைவன் செயலுங்கிறதும் எல்லாமே பிரம்மாம்சங்கிறதும் வந்து அகத்தை பொறுத்த அளவில் தான் அது கரெக்டாக. நம்ம புறத்தில் வந்து நம்ம செயல்படுறோம். நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு செயலோடு தான் இருக்கோம். அந்த செயல் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த செயல்கள் அத்தனையுமே நம்ம புறத்தில் செய்கிற செயல் தான். அகத்தை பொறுத்த அளவில் நம்முடைய மனோ இயக்கத்தை பயன்படுத்தி தான் செய்கிறோம். அகங்கிறது நம்முடைய மனசுன்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் அகத்தை பயன்படுத்தி தான், மனசை பயன்படுத்தி தான் எல்லாத்தையுமே செய்கிறோம். ஆனால் அந்த மனசுங்கிறது அதன் அளவில் எப்படி செயல்படுதுன்னு சொல்லி நமக்கு ஒரு அணுகுமுறையை வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், அது அதன் அளவில் உள்ள செயல்பாடுகள் எல்லாமே அகம்னுட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ நாம் வந்து ஒரு ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறோம். அப்போ அந்த வேலை சம்மந்தமாக நாம் சிந்தித்து முடிவு எடுக்கணும். அந்த வேலையில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் நம்முடைய மனசை பாதிக்கும். இப்போ நம்முடைய எல்லா செயலுக்கும் நம்முடைய மனதோட தொடர்பு இருக்கு. மனதோடைய உதவி இல்லாமல் நம்ம எந்த செயலையுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம வந்து அகத்தை நம்ம அப்படியே விட்டுறணும்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசில் தோன்றதெல்லாம் அப்படியே செஞ்சிடலாமா, மனசு என்னெல்லாமோ செய்ய சொல்லுது அதெல்லாம் அப்படியே செஞ்சிடலாமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அதான் நம்ம எல்லையை வகுத்துக்கிடுறோம். மனசளவுக்குள்ளே நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிறதும், மனசளவுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கும் பொழுது மனசில் நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது. மனசுங்கிறது எப்படி இருந்தாலும் ஓகே, அங்கே வந்து குற்றமே கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஓகே. இங்கே இந்த சட்டத்தில் வந்து ஒரு லீகல் மேக்ஸிமம் ஒன்று உண்டு. அதாவது அரசனை வந்து தண்டிக்க முடியாது. சட்டப்படி அரசனை வந்து தண்டிக்கவே முடியாது. அதை வந்து அவங்க வந்து அரசனை வந்து சட்டத்துக்கு அப்பால் பட்டவன்னு சொல்கிறதுக்காக அவங்க ஒரு நயம்பட ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கிய அமைப்பை அமைச்சிருப்பாங்க. கிங் கேன் டூ நோ ராங்னு சொல்லி, அது அரசனால் தப்பே பண்ண முடியாதுன்னு சொல்லி.
தப்பே பண்ண முடியாதவனை எப்படி தண்டிக்கிறது? அவன் என்ன பண்ணாலும் கரெக்ட் தான், அவனால் தப்பே பண்ண முடியாதுங்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு வாக்கிய அமைப்பு அது. இப்போ இதே இதெல்லாம்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்த அளவில் அந்த லீகல் மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் பொருந்தும். நாம் தப்பே பண்ண முடியாது, அந்த தப்பு பண்ண முடியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறது தான். இப்போ அதனால தான் என்னென்ன சொன்னால் எல்லா மதங்கள்லையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ்னிட்டு ஒன்று ஒரு அதை பற்றி டீல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிறிஸ்டியானிட்டி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டேன் சொல்லி இந்த பாவ மன்னிப்பு கோரினான்னு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் நீட்டு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் இந்து மதங்கள்லாம் எடுத்துட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ கங்கையில் குளிச்சுட்டா பாவம் போயிடும், நீ இந்த தீர்த்தத்தில் தீர்த்தம் ஆடினா எல்லா பாவமும் போயிடும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கொலையை பண்ணிடுறாரு, போலீஸ் துரத்துது, இவர் வேகமாக ஓடி போய் கங்கையில் குளிச்சிடுறாரு. போலீஸ் பிடிக்கிறக்குன்னால கங்கையில் குதிச்சிடுறாரு. போலீஸு பிடிச்சுன்னு சொன்னால் குளிச்சுட்டு வந்தோடனே பிடிக்குது போலீஸு, நான் தான் கங்கையில் குளிச்சிட்டேனே, எனக்கு தான் பாவம்லாம் போயிட்டு தான், பிறகு எப்படி நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ண முடியும் நீ கேட்டான்னு சொல்லி சொன்னால், இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் புற ஒழுங்குங்கிறது வேறு, அக ஒழுங்குங்கிறது வேறு. அகத்தில் பொறுத்தளவில் எதுவும் தப்பே கிடையாது, ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோமேங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து அகத்தை பொறுத்தளவில் தவறானது. அகத்தை பொறுத்தளவில் தப்பே பண்ண முடியாது. இப்போ கிங் கேன் டூ நோ ராங்கிற மாதிரி தப்பே பண்ண முடியாத இடத்துல எப்படி என்ன தப்பு பண்ண முடியும்? அப்புறம் இதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் எப்போவுமே ஓகே, குற்றமே கண்டுபிடிக்காத முறையில் டோட்டலாக ஓகே ஆகிறது வந்து அகத்தை பொறுத்தளவு. இப்போ இதில் தான் என்ன சொல்லி சொன்னால், அப்போ எது அகம் எது புறம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம எங்கே கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது, எதை கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து திடீர்னு ஒரு கோபம் வந்துடுது, கோபத்தில் ஒருத்தர் திட்டிடுறோம்னு சொல்லி சொன்னால் அப்போ அவர் பாதிக்கப்படுறாரு, அது புறச்செயல். அது இப்போ கோபம் வந்தது நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், நம்ம கோபம் வந்தது அவருக்கே தெரியாது, அது நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நாம் கோபப்படுறோமே, நாம் என்னெல்லாமோ ஆன்மீக கூட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டால் நமக்கு கோபம் வரலாமா நீ சொல்லி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான். ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் நம்மளோட மனசில் வரக்கூடிய உணர்ச்சியாக வருது. அது வந்து தகுதியாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து அடுத்த இடத்துல நம்ம பிரயோகம் பண்ணலாம், நம்ம தகுதி இல்லைன்னா நம்ம பிரயோகம் பண்ணாமல் விட்டுடலாம். ஆனால் அது வந்து நம்ம அகத்தளவில் நம்ம வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அகத்தளவில் வந்து நாம் எப்போவுமே நம்மளை குற்றவாளி கூண்டில் அனுப்பாட்டிடக்கூடாது. அதனால் அகத்தை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் எதை பண்ணினாலும் ஓகே நீ சொல்லி சொன்னால் அது உண்மையிலே அகத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே நாமளை பண்ணுறதே இல்லை, அதுவாக தான் ஏற்படுது. நம்ம எந்த எமோஷன்ஸ் வரும் அந்த எமோஷன்ஸ் வந்து தானாக தான் ஏற்படும், நாம் ஏற்படுத்துகிறதே இல்லை. அதுவாக ஏற்பட்ட எமோஷன்ஸ் வந்து இது ஏதோ வகையில் உள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, நம்முடைய மைண்டு வந்து ஒரு ஐயான செட்டப்பில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அதுவாக வருது, அதுவாக வந்தது எவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னா அதுவாகவே போயிடும். அதனால அது வந்த மாதிரி வந்த போயிடும், மறைஞ்சும் போயிடும். ஆனால் நாம் வந்து அதை வந்து ஃபர்தராக மேனேஜ் பண்ணுறதுல தான் பிரச்சனை வந்துடுது. அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் அது என்னதாக இருந்தனாலுமே அங்கே வந்து அதை அது போக்கில் ஒட்ட வேண்டியதுதான். இப்போ இதில் தான் வந்து என்னன்னு சொன்னால் இந்த தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று நம்ம வெளியிட்டோம். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னு சொன்னால் அந்த ஒரு ஆர்டிக்கிளே வந்து அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது தாட்டுங்கிறது வந்து இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம நம்மளை அறியாமல் என்னெல்லாமோ சிந்தனைகள் வந்துகிட்ருக்கும். அந்த சிந்தனை அதுவாக வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் தாட்டுன்னு சொல்கிறது. திங்கிங்கிறது நாமளாக கையில் எடுத்து நாமளாக திங்க் பண்ணுறது.
இப்படி செய்ய எங்கே பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது, அல்லது நமக்கு வந்த தாட்டையே கூட நாம் அந்த தாட்டை உபயோகிச்சுக்கிட்டு நாம் ஏதாவது ஒரு செயலில் இறங்குறது. இந்த மாதிரி இது வந்து இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், நம்ம கையில் இது கான்சியஸாக நாமளாக முயற்சி பண்ணி நாமளாக சிந்திக்கிறது பேர் தான் திங்கிங். நம்மளை அறியாமல் தானாகவே வர்றதெல்லாம் தாட். அப்போ தானாக வர்றது எல்லாமே அது வந்து தாட்டுங்கிறது அகம். அதில் நம்ம ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. திங்கிங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம ஏதாவது ஒரு செயல் பண்ணணும், செயல் பண்ணுறதுக்கு நம்ம அதை திங்க் பண்ணி நாமளாக யோசித்து ஒரு முடிவு பண்ணால் தான் நம்ம அந்த செயலை இறங்க முடியும். நம்ம பாட்டுக்கு என்ன ஒன்றாலும் நடக்கட்டும்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு போயிட முடியாது. செயலை வந்து நிதானமாக நம்ம சிந்தித்து தான் நம்ம முடிவெடுக்கணும். இப்போ இந்த வந்து திங்கிங் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அகத்துக்குள்ளே திங்கிங்க்கு வேலை இருக்குதா? அகத்துக்குள்ளே திங்கிங்க்கு வேலை இருக்கு இல்லைன்னு சொன்னால், அகத்துக்குள்ளே திங்கிங் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஞானம்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற வரைக்கும் திங்கிங்க்கு வேலை இருக்குது. நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கே திங்கிங்க்கு வேலை இல்லை. சப்போஸ் வந்து திங்கிங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக நமக்கு கோபம் வருது, பயம் வருது, இதெல்லாம் வரலாமா நமக்குன்னு சொல்லி நம்ம அது ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்காக நம்ம திங்க் பண்ணுறோம். இப்போ உண்மையில் இந்த திங்கிங்க்கு தேவையில்லை, ஆனால் தேவையில்லாமல் ஒரு திங்கிங்கில் நம்ம ஈடுபடுறோம். இப்போ அந்த திங்கிங் வந்து சரியா தப்பா, அந்த திங்கிங்கை வந்து நாம் வந்து எப்படி எடுத்துக்கிடணும், அந்த திங்கிங்கை என்ன பண்ணணும், ஏன்னா இது வந்து அகத்தை சார்ந்து நம்ம பண்ணுறோம். அகத்தை சார்ந்து நாம் வந்து திங்க் பண்ணி நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த திங்கிங் வந்து சரியா தப்பா, உண்மையில் வந்து திங்கிங் வந்து ஒரு புறத்தில் ஒரு செயல்படுறதுக்காக நம்ம திங்கிங் பண்ணலாம். புறத்தில் செயல்படுறதுக்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணி நல்லா யோசித்து முடிவு பண்ணி ஒரு இடத்துல திங்க் பண்ணலாம். அகத்துக்கு திங்கிங்கே தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் அகத்துக்குள்ள நமக்கு இந்த உணர்ச்சியெலாம் வரலாமா, அந்த உணர்ச்சியெலாம் வரக்கூடாதான்னு சொல்லி நம்ம அகத்துக்குள்ளேயும் திங்க் பண்ணி திங்கிங்கை அங்கே கொண்டு வந்து நம்ம செயல்படுத்துகிறோம். அப்போ உண்மையிலே வந்து அங்கே வந்து திங்கிங் தேவையில்லை. அப்போ தேவையில்லாத இடத்துல திங்கிங் வருது. இப்போ அந்த திங்கிங்கை வந்து நம்ம என்ன சொல்கிறது, இப்போ அகத்தை டீல் பண்ணுற மாதிரி நம்ம திங்க் பண்ணுறோம், இதை சரி பண்ணுறோனோ அதை சரி பண்ணணும்னு சொல்லி நாம் வந்து சார் நம்முடைய மனசு சரியில்லை, இதை கொஞ்சம் பெர்ஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த திங்கிங்கை நமக்குள்ளே எடுத்துக்கிடுறோம். உண்மையில் எங்கே நான் அதுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம திங்க் பண்ணுறோம், நம்மள அறியாமலே திங்க் பண்ணிடுறோம். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அகம் புறம்னிட்டு நம்ம பிரித்ததுக்கு பிறகு அகத்துக்குள்ளே என்ன ஏற்பட்டாலும் அது தாட்டு தான். அது திங்கிங் மாதிரி தோணினா கூட அதையும் தாட்டுன்னு தான் எடுத்துக்கிடணும். அந்த புறம்னிட்டு சொல்லி சொன்னால் மட்டும்தான் அது வந்து தாட்டாக இருந்தாலும் சரி, திங்கிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் திங்கிங்னிட்டு எடுத்துக்கிடலாம். நம்ம செயலுக்காக மனசை பயன்படுத்துறதுங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். அகம் சார்ந்து அகத்தை நீங்கள் சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் சரி, உங்களுக்கு நீங்களே போராடுற மாதிரி இருந்தாலும் சரி, ஏன்னா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்ச பிறகுமே கூட நம்ம நமக்குள்ளே நம்மளை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி திங்க் பண்ணாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் தப்பாக நடக்குது. தப்பாகவே நடந்தாலும் சரி, அங்கே வந்து நீங்கள் தப்பே இருந்தாலுமே நீங்கள் வந்து அண்டர் ரைட் போட வேண்டியதாங்க. அங்கே தப்பாக பண்ணிட்டா இது வந்து தப்புன்னு சொல்லி முடிவெடுத்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து 100க்கு 100 மார்க்கு கொடுக்க வேண்டிய இடம் தான் அகங்கிறது. அங்கே வந்து நீங்கள் தப்பே பண்ண முடியாது, ஏன்னா கிங் கேன் டூ நோ ராங். நீங்கள் எந்த தப்புமே பண்ண முடியாது. நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம் கூட தப்பு கிடையாது. நீ தப்பு பண்ணிட்டியா, சரி உனக்கு 100க்கு 100 மார்க்னுட்டு தான் இந்த கேள்விக்கு சரியான தப்பான பதில் எழுதிட்டியா, ரைட்டு உனக்கு 100க்கு 100 சொல்லி அங்கே என்ன தப்பு பண்ணாலும் அங்கே 100க்கு 100 தான். அதனால் இது அகமாக புறமாங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அகம்னுட்டு சொல்லி வந்துன்னு சொன்னால் அது தாட்டாக இருந்தாலும் சரி, திங்கிங்காக இருந்தாலும் சரி, நீங்களாக முயற்சி பண்ணாலும் சரி, உங்களை அறியாத முயற்சி ஏற்பட்டாலும் சரி, அகத்தை பொறுத்தளவில் அது வந்து நேச்சுரல்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அது நீங்கள் செஞ்சீங்கனாலும் கூட நீங்கள் செஞ்சால் ஆகாது, அது வந்து இயற்கையாக நடந்தது தான். அதனால் அது அகம் புறம்ங்கிற கிளாஸிஃபிகேஷன் பண்ணிட்டாலே போதும். எது அகம் எது புறம்னுட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
அது வந்து என்ன நடந்தாலும் நீங்களே வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சே தப்பு பண்ணாலும் அது ரைட்டு தான் அது, அதனால் அங்கே வந்து தப்புங்கிறதே கிடையாது. நல்லா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் என்னையோட போராடிட்டேன் நீ சொல்லி நினச்சாலும் சரி, அல்லது தெரிஞ்சே நான் வந்து என்னை ஒழுங்குபடுத்துகிறேன்னு சொன்னாலும் சரி, அங்கே எந்த இதுவுமே கிடையாது. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரோம் அல்லது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாரீங்கன்னு வச்சுக்கணும். மாடி இருக்குது, மாடிக்கு போட்டுமான்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சரி மாடிக்கு போங்கன்னு சொல்கிறோம். முதல் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயாச்சு, செகண்ட் ஃப்ளோர் போயாச்சு. செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஓப்பன் டெரஸ் தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு, நீ செகண்ட் ஃப்ளோருக்கு போட்டுமான்னு கேட்குறீங்க. சரி சரி போங்கன்னு சொல்லியாச்சு. சரி செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே நான் கொஞ்சம் மேலேயும் அதுக்கு மேலேயும் போட்டுமான்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களை ஏன் போக வேண்டாம்னு நம்ம ஏன் சொல்லுவானோ, தாராளமாக போங்க. ஏன்னா அதுக்கு மேலே இங்கே ஒன்றும் இல்லை, போனால் போங்க. அதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால், அகத்துக்குள்ளே அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, முடிஞ்சால் செஞ்சுன்னா செஞ்சுக்கிடுங்க அவ்வளோதான். நீங்கள் என்ன செஞ்சாலும் கணக்குக்கு சேராது அது, என்ன வேணாலும் செஞ்சு பார்த்துக்கிடுங்க, செய்யணும் செஞ்சுக்கிடுங்க, தாராளமாக செய்யினீங்கன்னு உங்களுக்கு தடையே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, போராடுறீங்களா போராடிக்கிடுங்க, இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சரி பண்ணிக்கிடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க, நீங்கள் என்ன பண்ணனாலும் ஓகே தான். அதனால் என்னென்னா இது அகமாக புறமாங்கிறதுல தான். இப்போ இதே இது வந்து புறத்துக்கு ரூல் அப்படி கிடையாது. புறத்தில் வந்து நம்ம எதை செய்யணுமோ அதான் செய்யணும். தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு, எது சரியோ அதை செய்யணும், தப்பானதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அகத்தை பொறுத்தலாம் நல்லது கெட்டது சரியானது தப்பானிட்டுன்னு ஒன்றுமே கிடையாது அவ்வளோ. ஏன்னா அங்கே வந்து வெறும் கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜ் மாதிரி தான், அங்கே அகத்தில் வந்து 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 போகக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான். அதில் வந்து நல்லது கெட்டது இது பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருந்து உள்ளேருந்து எல்லாமே அப்படி இப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவருமே என்னன்னு சொல்லி சொன்னால், அவருமே ஒரு இமேஜ் தான். இந்த நான்கிறதுமே கூட நம்முடைய தாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு தற்காலிகமான ஒரு நான் தான். நாம் என்னென்னு சொன்னால் ஒரு மெமரி இருக்கிறதுனால அந்த மெமரி வந்து நம்மளை ஒரு கனெக்ஷன் கொடுக்குது. நேற்று இருந்தவரும் இன்னைக்கு இருந்தவரும் இன்னைக்கு காலையில் இருந்தவரும் இப்போ இருந்தவரும் ஒருத்தர் தான் சொல்லி ஒரு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அங்கே ஒரு பெர்மனெண்ட்டாக ஒருத்தருக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கற்பிதம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கற்பிதம் வச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனைகளை இருந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே இது எல்லாமே அந்த கற்பிதம் கூட என்னென்னா மனோரீதியானது தான். சில இது என்ன வர கற்பிதம்னாலும் இருந்துட்டு போட்டோம், அது வந்து ரியலே ரியல் உண்மையிலே ரியல் பர்சனுங்கிற மாதிரி கூட நினச்சிட்டு போட்டோம். அது அகத்தை பொறுத்துல எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் பெர்மனண்டான ஒரு ஆள் நினச்சாலும் சரி, நீங்கள் டெம்பரரியான ஆள் நினச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஓகே, அங்கே வந்து குற்றமே கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி அகத்தை பொறுத்தளவில் அதை நேச்சுரலாக விட்டுற வேண்டியதுதான். எங்கே எப்படி நடந்தாலும் ஓகே, குற்றமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல அதை வச்சிடணும் அவ்வளோ. புறத்தை பொறுத்த அளவில் எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை, ஒரு ஒழுங்குமுறை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. அதனால என்னென்னு சொல்லி சொன்னால், அகங்கிறதுனா என்னென்னு சொன்னால் முழுக்க எல்லாமே நம்ம மனோரீதியாக நமக்குள்ளே நம்மளை நாமளே சரி பண்ணுறது சம்மந்தமாக வரக்கூடியது மட்டும்தான் அகம். புறங்கிறது என்னென்னு சொன்னால் நாம் செய்கிற செயலோட சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம ஒரு கார் இருக்குது. நீங்கள் காரை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த காரை பயன்படுத்தி நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது புறங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த காரையே ரிப்பேர் பண்ணி காரைக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறதுங்கிறது வந்து அகங்கிற மாதிரி, உங்களை நீங்களே சரி பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறது தான் வந்து அகங்கிற மாதிரி. அதனால் நமக்குள்ளேயே நாம் இருந்துக்கிட்டு நம்மளை சரி பண்ணணும், நம்மளை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி நமக்கு நாமளே நம்மளை நாமளே நிர்வாகம் பண்ணி நம்மளையே ஒழுங்குபடுத்துறதுங்கிறது தான். அதனால் அந்த பகுதியை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவ்வளோ எது அகம்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாலே நமக்கு அங்கே குற்றம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ புறமுக்கும் போது நம்ம சிந்திக்கணும், செயல்படணும், பிளான் பண்ணணும், அது எல்லாமே பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த அகத்தை பொறுத்தளவில் முழுக்க நம்ம புறக்கணிக்கிறது, எல்லாத்தையுமே விட்டுறது, எல்லாமே இறைவன் செயலாச்சிக்கிடுறது, எல்லாமே சரி நீட்டு சொல்லும் பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே வந்து எல்லாமே வந்து வேற வேறையாக தெரிஞ்சாலும் உண்மையில் அங்கே வேறையே கிடையாது. எல்லாமே ஆன்மஸ்வரூபம்னு எடுத்துட்டாலும் சரி, எல்லாமே இறைவனுடைய சுயஸ்வரூபம்னு எடுத்தாலும் சரி, இறைவனுடைய செயல்னு எடுத்தாலும் சரி, அதுக்கு வந்து வேல்யூவே இல்லை. எல்லாமே மாயை அல்லது இமேஜ் ஒரு நிழல் தான் எடுத்தாலும் சரி, எப்படி நீங்கள் எடுத்தாலுமே அதுக்கு வந்து அங்கே எதையுமே சரி பண்ணுறதுங்கிற மாதிரி அங்கே அவசியமே இல்லை.
அதே மாதிரி நம்ம வந்து ரெண்டாவது மாடிக்கு மேலேயும் நம்ம ஏறணும்னு சொன்னால் ஏறனா ஏறினாங்க, ஏற முடியாது அவ்வளோதான். அங்கே சரி பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ இதனால தான் நம்ம சொன்னால் அது மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வரும் பொழுது இப்போ இந்த ஆன்மீகங்கள் எல்லாமே சில அனுபவங்கள் சார்ந்து இந்த அனுபவம் அடைகிறது, அந்த அனுபவங்கள் அடைகிறதுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துக்கு நம்ம அடைகிறதுங்கிற மாதிரி வரும். ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாமே மனோரீதியான அனுபவங்கள் தான். நம்ம அகத்தில் எல்லா அனுபவங்களும் அக சார்ந்தது தான். அதனால் எந்த அனுபவத்தை நீங்கள் வந்து பிடிச்சு வச்சாலுமே பழையபடி அங்கே ஒரு பிரச்சனையை நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி தான். அதனால் அங்கே எதுவுமே நேச்சுரலாக இருக்கும். அதனால் அங்கே வந்து நம்ம சரி பண்ணுறது, வைக்கிறது, போகிறது, இதையாவது பிடிச்சி வச்சுக்கிறதுங்கிறது தான் நமக்கு ஒரு பிரச்சனையானது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு அம்மா, அவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பற்றி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க முற்பிறவியில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடி சீடராக இருந்ததாகவும் இப்போ இந்த ஜென்மாவில் அவங்க எப்படி இருக்கிறதாகவும் அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து என்ன தவ தியானங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு சமாதி நிலை ஏற்பட்டுரும், சில அதே மாதிரி சில ஆனந்த அனுபவங்கள் இப்படிலாம் பரவச நிலைக்கு போகிறது இந்த மாதிரிலாம் ஏற்படும் அவங்களுக்கு. அப்போ ஒரு முறை அவங்க என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்படி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுதுயா, ஒரு பரவச நிலை ஏற்படுது, இந்த நிலை ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இருக்கிற அனுபவங்களே ரொம்ப உயர்ந்த அனுபவம் இது மாதிரி தான் தருது, இதை பற்றி நீங்கள் என்னையா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட என்னன்னு சொல்லி சொன்னால், ஏம்மா இது வந்து உண்மையிலேயே ஒரு அசாதாரணமான அனுபவம் தான், ஒரு சராசரியாக உள்ள நபர்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்காது, நீங்கள் வந்து முற்பிறவிலேயே ஏதோ ஒரு கிஃப்டடாக நீங்கள் வந்து சில தியான பயிற்சிகள் இந்த முயற்சிகள்லாம் பண்ணதுனால உங்களுக்கு இப்படி ஒரு விசேஷமான அனுபவம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இதே அனுபவத்தை வந்து ஒரு சராசரி மனிதர் யாராவது அந்த அனுபவத்தை அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணான்னு சொன்னால் நிறைய தவ தியானங்கள்லாம் ஈடுபடணும், ஈடுபட்டால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள்லாம் கிடைக்கும், நீங்கள் பிறவிலேயே கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரி அனுபவங்களுக்கு பதிலாக உங்களுக்கு யார் மேலேயோ கோபமோ வெறுப்போ பயமோ அல்லது ஏதாவது அருவறுப்பான உணர்ச்சிகளோ ஏதாவது ஏற்பட்டுன்னு சொன்னால் அந்த உணர்ச்சிக்கும் இந்த அனுபவத்துக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. இது எல்லாமே ஏதோ ஒரு வகையான வந்து போகக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான், மனதில் வரக்கூடியது அது உயர்ந்தது தாழ்ந்ததுனே கிடையாது, இது எல்லாமே வந்துட்டு போகக்கூடிய ஒரு அனுபவம் தான். இதில் வந்து பரவச நிலை, ஆனந்த நிலை, அனுபவ நிலைங்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை வந்து நம்ம அதை பிடிச்சிக்கிட்டோம், உயர்ந்தது தண்ணி பிடிச்சிட்டோம்னா பிரச்சனை ஆயிரும். அதனால் இதை வந்து நீங்கள் எந்த அனுபவமாக இருக்கட்டும் அது வரட்டும் போட்டேன்னு விட்டுருங்க, நீங்கள் எதையுமே பிடிச்சிக்கிடாதுங்க, பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் தொலைஞ்சிங்க. ஏன்னா உண்மையிலே அவங்களுக்கு அந்த அனுபவங்களில் இருந்து உடல் உபாதைகள்லாம் நிறையா ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு, அதே மாதிரி சில வேலைகள்லாம் செய்ய முடியாத அளவில் அப்படி முடங்கி போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து இப்படி முடக்கிறேன், அது வந்து மனோரீதியான அனுபவங்கள் வந்து உடல் ரீதியாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதனால் இது வந்து இந்த அனுபவம் எந்த அனுபவங்களாக இருந்தாலும் அதை வந்து தங்கு தடையில்லாமல் விட்டுறணும். அதில் எந்த அனுபவத்தையுமே பிடிச்சு வச்சுக்கிட்டு இதை நல்லா மெயின்டைன் பண்ணுவேன்னு இப்போ ஆரம்பித்தோன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் அங்கே சென்னையில் ஒருத்தர், அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே நானாக இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு உணர்வை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருக்கு இந்த ரூம் முழுசும் நானாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் வரும், பிறகு அந்த பக்கத்து ரூம்லேயும் நானாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். அப்படியே அவர் அதை வந்து அவர் என்னன்னு சொல்லி சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து உலகம் முழுசும் நானாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் வந்துட்டோன்னு சொன்னால் அவர் நிறைய வந்துடலாம்ங்கிற மாதிரி அப்படி ஒரு டெவலப் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்பட்டதா? அவன் நிறைய உபாதைகள் ஏற்பட்டுருந்தார், இதெல்லாம் இந்த அனுபவங்களெல்லாம் விட்டுருங்க, உபாதையெல்லாம் சரியாக போயிடும். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னென்னா சில இதுகள்லாம் இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், சராசரி மனிதர்கள் வந்து அவங்க கடும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா உலகத்தில் வந்து உலக இன்பந்தான் பெருசுன்னு சொல்லி அதில் மூழ்கி கிடக்கிறாங்க. அந்த இன்பத்தில் மீட்டெடுக்கிறதுக்காக வேறு மாதிரி ஒரு ஆன்மீக இன்பங்களையோ ஒரு இதுகளையோ கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சில இதுகளெல்லாம் பண்ணிச்சிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வரத்தாஞ்சு எல்லா அனுபவங்களும் உண்மையானது தான், ஆனால் அது வந்து ஒரு ஆற்றுப்படுத்துறதுங்கிற மாதிரி அங்கேருந்து நம்மளை அவங்க வந்து இங்கே மாற்றி அமைக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான். அதனால் இங்கே உள்ள அனுபவங்களை மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால்
இது ஒரு பிரச்சனையானதாயிரும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் ஒரு லிவிங் ரிவர், ஒரு ஆறு வந்து எப்படி ஓடிட்டுருக்கோ அதே மாதிரி ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கோம். அங்கே வந்து தங்கி இருக்கிறது, இதை பிடிச்சி வச்சுக்கிறது, இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி பிடிச்சி வைக்கணுங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதனால் எல்லா இதுகளுமே அது வந்து தானாக இயற்கையாகவே போயிட்டுருக்கணும். அங்கே வந்து இன்னும் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னுட்டே சொல்லி பார்க்கக்கூடாது. அதனால் இதில் வந்து இது நிறையா இந்த பிரச்சனைகள்னு சொல்லி வரும் பொழுதுமே எல்லா பிரச்சனைகளும் இந்த மாதிரி தான் இருக்குது. அகம் புறம்ங்கிற மாதிரி தான் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையில் நாங்கள் மீட்டிங் நடத்தும்போது ஒரு ஸ்வீடனில் இருந்து ஒருத்தர், அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னால், அவருடைய பையன், என் பையன் வந்து கூட இப்போ விளையாடுற பையனை பிடிச்சி அடிச்சிட்றான். இப்போ அவனை நம்ம அவன் அடிச்சிட்டோன்னு நம்ம இவனை பிடிச்சி நம்ம அடித்து அவனை இது பண்ண வேண்டியிருக்கு, அவனை எப்படி அவனை சரி பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் எடுத்துட்டோம்னாலுமே மனோரீதியான அம்சம் செயல் ரீதியான அம்சம்னு சொல்லி ரெண்டாக பிரியுது. இது நம்ம அகம் புறம்னிட்டுங்கிற மாதிரி மனோச ரீதியானது செயல் ரீதியானதுன்னு சொல்லி பிரியுது. இப்போ வந்து இப்போ அந்த பையன்கிட்ட வந்து நம்ம இப்போ பையன் வந்து பக்கத்தில் இன்னொரு பையனை அடிச்சிட்றான், உடனே நாம் வந்து ஏன்டான் இப்படி அடித்தான்னு சொல்லி இவனை போட்டு நம்ம அடிச்சிட்றோம். இப்போ அந்த பையன்கிட்ட வந்து நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கிடுங்க, ஏன்டா நீ வந்து அவனை அடித்தான்னு சொல்லி கேட்டால் அவன் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான், நான் சும்மாலாம் அடிக்கலை, அவன் என்ன ஏசுனா அதெல்லாம் அடிச்சிட்டேன் நீ சொல்லி சொல்லுவான். இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து இங்கே ஒரு நம்ம ஒரு ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்களுக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லி பார்க்குறக்கா ஒரு மாணவர்களுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த மாணவர்கள்ட்ட வந்து கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேளுங்க சொல்லும் பொழுது, அப்போ ஒரு பையன் கேட்டான், எங்க அப்பா அம்மா வந்து எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா. சரி அப்பா அவன் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டான் பார்ப்போம்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டேன், சரி உங்க அப்பா அம்மா சண்டை போடுறாங்க உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ என்னைக்காவது யார்ட்டையாவது சண்டை போட்டிருக்கியா? ஆமா நானும் சண்டை போட்டிருக்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னை திட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு கோபம் வந்துடும், கோபம் வந்தோடனே நானும் அவங்களோட சண்டை போட்டுருவேன். சரி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து திட்டுறான், திட்டின உடனே உனக்கு கோபம் வந்துடுது, கோபம் வந்தோடனே நீ சண்டை போட்டுடுறான். அவன் திட்டும்போது உனக்கு கோபம் வருது பார்த்தியா, அந்த கோபம் வந்து தானாக வந்ததா அல்லது நீனா கொடுங்க, அவன் திட்டான் கோபப்படணும்னு சொல்லி கோபப்பட்டியா, திட்டின உடனே உன்னை அறியாமலே கோபம் வந்துட்டுதா கேட்டேன். நம்ம திட்டினோடனே என்ன அறியாமலே கோபம் வந்துட்டுது, சரி திட்டினோடனே உன்னை அறியாமலே கோபம் வந்துட்டுது, உடனே நீ அவன்கிட்ட சண்டை போடுறா, நீ சண்டை போட்டதும் உன்னை அறியாமலே சண்டை போட்டியா அல்லது திட்டினவனை விடக்கூடாதுன்னு சொல்லி நீனா முடிவு பண்ணி சண்டை போட்டியா? ஆமாம், இல்லை திட்டினவனை விடக்கூடாதுன்னு சொல்லி நானாக முடிவு பண்ணி தான் சண்டை போட்டேன், கோபம் வந்து அதுவாக வந்தது, நான் சண்டை போட்டது நானாக தான் சண்டை போட்டேன். இப்போ இதே இதில் என்னென்னா எல்லாத்துலேயுமே சைக்கலாஜிக்கலாக ஒரு அம்சம் இருக்குது, ஃபிசிக்கலாக ஒரு அம்சம் இருக்குது. அந்த சைக்கலாஜிக்கல் அம்சம் வந்து தானாக அதுவாக வந்துடுது, அந்த ஃபிசிக்கல் அம்சம் மட்டும் நாமளாக செயல்படுறது. இப்போ இதே மாதிரி தான் அந்த ஸ்வீடன் பையன் சம்மந்தமாகவும் அந்த தாப்புநாட்டை கேட்டேன். இப்போ எல்லா பிரச்சனைகளையும் இந்த பையன்கிட்டையுமே நீங்கள் வந்து இப்படி நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், ஏன்டா நீ அவனை அடித்தான்னு சொல்லி சொன்னால் அவன் ஒரு காரணம் சொல்லுவான், அவன் பக்கத்தில் ஒரு நியாயத்தை சொல்லுவான், அவன் திருட்டினான் அதனால் எனக்கு கோபம் வந்துட்டு அதனால் அடிச்சிட்டேன்னு சொல்லிடுறேன். இப்போ இதில் என்னன்னு சொன்னால் ரெண்டு பகுதி இருக்குது, சைக்கலாஜிக்கல் பார்ட்டு ஃபிசிக்கல் பார்ட்னிட்டு இருக்கு. இந்த சைக்கலாஜிக்கல் பார்ட்டுங்கிறது நேச்சுரலானது, ஃபிசிக்கல் பார்ட்டுங்கிறது நாமளாக செய்கிறது. இப்போ சைக்கலாஜிக்கல் பார்ட்டை பொறுத்தளவில் எப்போ ஒருத்தர் அவனை திருட்டினான்னு சொன்னால் அவனுக்கு கோபம் வர்றது இயற்கை, நீ கோபப்படுறதுங்கிறது வந்து கோபம் வந்து உன் இடத்துல நான் இருந்தாலும் எனக்கு இதே மாதிரி தான் கோபம் வரும், கோபத்தில் ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால் இந்த முதல் பகுதியை வந்து அந்த சைக்கலாஜிக்கல் பார்ட்டுங்கிறது அகம், அதில் வந்து குற்றமே கண்டுபிடிக்கக்கூடாது, அது அப்படி தான் இருக்கும், நீ உன் இடத்துல நான் இருந்தாலும் எனக்கு இப்படி தான் கோபம் வரும், யார் இருந்தாலும் கோபம் வரும், அதில் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் அந்த முதல் பகுதி வந்து ஓகே. இந்த ரெண்டாவது பகுதி வந்து செயல், நீ வந்து அந்த கோபத்தை எடுத்து நீ வந்து செயலாக்குற, அப்போ அதில் நீ இன்னும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டால் போதும் ங்கிற மாதிரி அந்த செகண்ட் பார்ட்டை வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நீங்கள் நம்மளை அப்ரூவல் பண்ணுங்கள், சைக்கலாஜிக்கல் பகுதியை அப்ரூவல் பண்ணி
ஃபிசிக்கல் பார்ட்டை மட்டும் நீங்கள் கைட் பண்ணுங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கைட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ இதே மாதிரி தான் அந்த ஸ்கூலில் நடந்த சம்பவத்துலேயுமே அந்த பையன்கிட்ட கேட்டேன், எப்பா வந்து நீ வந்து கோபம் ஒன்று அறியாமலே வந்துட்டுது, ஆனால் நீனா முடிவு பண்ணி நீ அவன் சண்டை போடக்கூடாதுன்னு நீ நினச்சி சண்டை போடணும்னு சொல்லி சண்டை போட்டா, இப்போ நீ எப்படி நடந்துக்கிடணும்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டேன். உடனே அவன் என்ன சொன்னான்னு சொன்னால், உடனே நான் பொறுமையாக இருக்க சொல்லுவேன், நீ நினச்சி பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி அவன் பதில் சொன்னான். அவன் நீ பொறுமையெல்லாம் இருக்க வேண்டாம், நீ அந்த இடத்துல நிதானமாக இருந்தால் போதும், ஏன்னா அது வந்து கோபங்கிறது ஒன்று அறியாமல் வருது, அதில் ஒன்றுமே இல்லாத குற்றமே கிடையாது, அதனால் அதில் குற்றம் கண்டு வேண்டிய அவசியம் இல்லை. செயலை பொறுத்த அளவில் சில நேரங்களில் நீங்கள் சண்டை போட்டால் தான் சில நேரங்களில் சரியாகவும் வரும், தேவைப்பட்டால் சண்டை போட்டு கூட பண்ணலாம். அதில் ஒரு நிதானம், நீ முதல் பகுதியை வந்து நீ வந்து ஓகே கொடுத்துரு, செகண்ட் பகுதியை வந்து நீ பரிசீலனைக்கு எடுத்துக்க, தேவையா தேவையில்லையாங்கிறது ஒரு நிதானத்தில் இது பண்ணும்பொழுது உனக்கு சரியாக வந்துடும்ங்கிற மாதிரி அந்த ரெண்டாவது பகுதியை இது பண்ணும். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் 1000 ப்ராப்ளம் இருக்கும், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், எல்லா பிரச்சனைகள்லையுமே ஃபிசிக்கல் பார்ட்டு சைக்கலாஜிக்கல் பார்ட்டி ரெண்டாக பிரிஞ்சு தான் இருக்குது. ஒரு பகுதி முழுக்க மனோரீதியான பகுதியாக தான் இருக்கும், ஒரு பகுதி தான் செயல் ரீதியாக இருக்கும். இந்த 50% வந்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க, அதில் வந்து குற்றமே கண்டுபிடிக்காதுங்க. அந்த ஃபிசிக்கல் பார்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்து எதையாவது செய்யணும்னா செய்யலாம். நீங்கள் எந்த உதாரணம் எந்த ப்ராப்ளத்தை எடுத்தாலும் பாருங்கள், அதில் ஃபிசிக்கல் பார்ட்டு சைக்கலாஜிக்கல் பார்ட்னு பிரிச்சிடலாம். அந்த சைக்கலாஜிக்கல் பார்ட்டுங்கிறது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்ததாக இருக்கும், அந்த ஃபிசிக்கல் பார்ட்டு மட்டும்தான் நீங்கள் அந்த செயல் சார்ந்ததாக இருக்கும். அப்போ செயல் சார்ந்ததுக்கு நீங்கள் அறிவை பயன்படுத்தி உங்கள் நிதானமாக யோசித்து ஒரு முடிவு பண்ணி செயல்படலாம். அது நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ, எந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறோமோ, அந்த பிரச்சனையை சீரமைச்சு சரி பண்ண வேண்டிய கடமை நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நான் அந்த சைக்கலாஜிக்கல் பார்ட்டை சரி பண்ணுறேன்னு சொல்லி இறங்குறது தான் நம்ம நிறையா பேர் என்ன சொன்னால், இந்த சைக்கலாஜிக்கல் பார்ட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிடுறாங்க. நம்மளை சரி பண்ணணும், சைக்கலாஜிக்கலாக சரியாக இருக்கணும்னு சொல்லி நம்மளை சரி பண்ணுறதுலே இருந்துடுறாங்க. அதனால் இதுலேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த குழந்தைகளுக்குமே கூட நம்ம வந்து அவங்க இந்த ஒரு ரெண்டு பகுதியாக சொல்லும்போது இந்த எல்லா குழந்தைகளுமே இந்த ஒரு கட்டத்தில் இப்படி போய் டெவலப் பண்ணி தான் வருவாங்க. அப்போ அவங்களுடைய பிரச்சனைகளையுமே கூட நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், அவங்களுக்குமே ஒவ்வொரு பிரச்சனையுமே இது ரெண்டாக பிரிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால், இந்த குழந்தைகளுமே அதிலிருந்து கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிடலாம். ஏன்னா பிரச்சனைகள்லேருந்து ஒரு பிரச்சனையே ஏற்படாதபடி ஒரு நல்ல மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு நாம் கூட அவங்கள கைட் பண்ணலாம். அப்போ எல்லா பிரச்சனைகளுமே வந்து சைக்கலாஜிக்கல் பார்ட்டு ஃபிசிக்கல் பார்ட்டு மனோரீதியான அணு அம்சம் செயல் ரீதியான அம்சங்கிற மாதிரி ரெண்டு அம்சம் இருக்குது. அந்த ரெண்டு அம்சத்தையும் நம்ம வந்து நாம் புரிஞ்சுக்கிறது வந்து அகம்னா என்ன புறம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே இதில் அடங்கி போயிடும். இப்போ இந்த அகத்தை வந்து நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், இங்கே இந்த ஞானம் லிபரேஷன் முக்தி மோட்சம் இது எல்லாமே இந்த அகத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு, புறத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஞானி ஆகிட்டீங்கிறதுனால எல்லாத்தையுமே லிபரேஷன் ஆகிட்டீங்கிறக்கால நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாங்கிற அர்த்தம் இல்லை. இப்போ சில நிஜம் சொல்லி சொன்னால், இப்போ ஒரு நம்ம ஒரு ஒரு காரில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, இதை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க, ஒரு நீங்கள் ஞானி தானே இதெல்லாம் சரி பண்ணி சொல்லி கொண்டான்னு சொன்னால், ஞானியுமே என்னன்னு சொல்லி சொன்னால், சரி நான் சரி பண்ணி கொடுக்குறேன், மெக்கானிக்குடைய ஃபோன் நம்பரை கொடுத்து தான் கேட்பேன். அந்த மாதிரி இப்போ தான் இந்த இப்போ காலையில் கூட ஐயா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் அதை கூட நீங்கள் வந்து சபையில் கேளுங்க, எல்லாருமா டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவோம், எல்லாருக்கும் அது ரெக்கார்டுக்கு வரட்டும்னு சொல்லி சொன்னேன். அவள் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது ஞானிங்கிறது வந்து அப்படி அசையாமல் இருக்கணும், அவர் கண் முன்னால் எந்த பிரச்சனை நடந்தாலும் அப்படியே அவர் பாட்டுக்கு அமைதியாக ஆடாமல் அசையாமல் இருக்கணும்ன்ற மாதிரி. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாமளாக கற்பிதம் பண்ணி வச்சுருக்குறோம், அப்படியெல்லாம் ஒரு இதை பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து யோகிகளுக்கு சாத்தியமாக, யோகிகள் அப்படி கூட இருக்கலாம். இப்போ எந்த பிரச்சனை உங்கள் கண் முன்னால் நடந்தாலும் நீங்கள் அப்படி இருக்கலாம், அது யோகத்தில் சாத்தியம். இந்த யோகங்கிறது வேறு, ஞானங்கிறது வேறு. யோகங்கிறது கடைசி வரைக்கும் உங்களை அப்படியே வச்சு அப்படி ஒரு அவங்க இடத்துல அப்படி ஒரு இடத்துல லாக் பண்ணி அப்படியே உட்கார வச்சு பூட்டி லாக் பண்ணி வச்சிடும். அதை தான் நீங்கள் எங்கேயும் போக முடியாது, அங்கேயே தான் அப்படியே மாட்டிட்டு கிடக்க வேண்டியதுதான். இது அது வந்து ஒரு இயற்கையான நிலை கிடையாது. அது வந்து நம்ம செயற்கையாக நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வைக்கிறதும். ஏன்னா அந்த கட்டி போட்டுருக்கனால வந்து ஒரு ஆனந்தமாக கூட நம்ம மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம்.
ஆனால் பிறகு எப்படினாலுமே ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் அது கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுது. அதனால் அதெல்லாம் வந்து யோகாவில் சாத்தியமானது. அந்த யோகாவில் சாத்தியமானதெல்லாம் நம்ம இதோட இணைக்கக்கூடாது. அது வந்து நம்மளை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை மிஸ்லீட் பண்ணிடுறது. நான் அகத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து எப்போவுமே நம்ம நேச்சுரலாக இருக்கணும் அவ்வளோதான். அங்கே வந்து எதுவும் இருந்தாலும் அதுக்காக வந்து ஒரு ஞானிக்கு வந்து இந்த உணர்ச்சிகள்லாம் வருமா அந்த உணர்ச்சிகள்லாம் வராதுன்னு சொல்லி சொன்னால், இந்த உணர்ச்சிகள் வர்றதுடைய நோக்கமே எதுக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் வருது. அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எப்போ சொல்லி இப்போ அப்போ இந்த அந்த உணர்ச்சிகளே வரலன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை நிர்வாகமே பண்ண முடியாது. ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன உணர்ச்சி வரணுமோ அது வரணும். அது வந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆரோக்கியமான மனதில் அந்த மாதிரி உணர்ச்சிகள் வரணும், வந்து மறைஞ்சிரும். சில நேரங்கள் வந்து ஓவர் டோஸாக வரலாம், கொஞ்சம் அதிகமாக வரலாம். அது அதைத்தான் நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது சிலது தேவையில்லாமல் வந்துடுறது கூட நம்ம வந்து அது அதுபோக்கில் சுதந்திரமாக விட்டுட்டோம்னா அது அதுவே சரி பண்ணிவிடும். நம்ம அதுக்காக வந்து இப்படி தேவைக்கு அதிகமாக வருதுன்னெல்லாம் நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிகிட்டுலாம் இருக்க வேண்டாம். சரி வந்தால் வந்துட்டு போட்டேன்னு விட்டுற வேண்டியதான். விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது பாட்டுக்கு போயிடும். அதை நம்ம இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு பணத்துக்கு ஒரு கஷ்டம், அவருடைய பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை. அப்போ நீங்கள் அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்போ அவர் அந்த பிஸ்னஸை ஸ்டெபிளைஸ் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிட்டார். அப்போ நீங்கள் செய்கிற உதவியை பாராட்டுறதுக்காக உங்களுக்கு வராரு. ஏன்னா நீங்கள் பண்ணின உதவினால தான் அவர் டெவலப் ஆகியிருக்காரு, சரியாக வந்திருக்கிறாரு. நீங்கள் உதவி பண்ணலைன்னா அவர் அப்படியே போயிருப்பார். அப்போ உங்களுடைய உதவி வந்து அவ்வளோ பெரிய உதவி. அப்போ அவர் வந்து உங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்காக வராரு. நீங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் வரும்பொழுது ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு மெயில், அவசரமான ஒரு மெயில் அனுப்ப வேண்டியதுக்காக நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்து உட்காந்து நன்றி சொல்ல ஆரம்பித்தார். நீங்கள் நினச்சாலும் கொஞ்சம் நேரம் டைப்பை நிப்பாட்டிட்டு சரி அவர் வச்சு நன்றி சொல்லிட்டு போட்டு நிட்டு விட்டுட்டீங்க. அவர் பாட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்ன நிற்கிற மாதிரி தெரில, அவர் பாட்டு மணிக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்ப்பீங்க, சரி அவருக்காக நீங்கள் டைப்பெல்லாம் நிப்பாட்டிடுறீங்க. அதுக்கு பிறகு நினைஞ்சோன்னா சரி நீ பாட்டுக்கு சொல்லு, நான் பாட்டுக்கு அடிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பாட்டு. இப்போ இதே மாதிரி தான் நினச்சோன்னா சில உணர்ச்சிகள் வந்து நமக்கு தேவைக்கு அதிகமாக சிலதுலாம் வரும். வந்துனா சரி வந்துட்டு போகணும்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் வேலையில் போயிட்டு அதை நம்ம மைண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எதையுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்தால் தான் அது வந்து ஒரு மேட்டர் ஆகும். நீங்கள் கணக்கில் எடுக்கலைன்னா அது பாட்டுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் அது பாட்டுக்கு போயிடும். இப்போ இதை வந்து நாம் இந்த அகம்புறம்ங்கிறத, ஏன்னா நம்ம உண்மையிலே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பகுதி வந்து இதுதான். இந்த அகம்புறம்னா என்னங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிட்டுன்னு சொன்னால் பிற வேறு எதுவுமே தேவையில்லை. இதோட இந்த இந்த இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த நம்ம முகாமை முடிச்சுக்கலாம். அந்த அளவில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இது எல்லாருக்குமே இது வந்து இது ஆன்மீகத்துக்கு மட்டும் சொந்தமானதில்லை, உங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்குமே பொதுவானது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த 1000 பிரச்சனையுமே இந்த அகம்புறத்தில் தான் இருக்கும். இதில் அகம்னா என்ன, புறம்னா என்ன, சைக்கலாஜிக்கல் பார்ட்னா என்ன, ஃபிசிக்கல் பார்ட்னா என்ன, நீங்கள் எதை வந்து நீங்கள் கணக்கில் எடுக்கணும், எதை கணக்கில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அகம்ங்கிற பகுதியை கணக்கில் எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அது ஓகே கொடுத்து அது பாட்டுக்கு ஃபைலில் மூடி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அது நம்ம தேவையில்லை. அந்த பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் தேவையான பகுதியை நம்ம அந்த இடத்துல மட்டும் நம்ம கவனத்தை திருப்பிடலாம். தேவையில்லாத பகுதியும் தேவையான பகுதியும் மாற்றி மாற்றி இங்கே பாதி அங்கே பாதின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி நமக்கு தெரியாமல் குழப்பிடும். அதனால் நீங்கள் இந்த அகமாக க்ளோஸ் பண்ணி இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி அது நமக்கு வேண்டியது இல்லைன்னு சொல்லி விட்டுறலாம். புறத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம், புறத்தை மட்டும் நம்ம டீல் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் இதை நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம அடுத்த இதை முடிவுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அகம் செயல்பாடு நம்ம வந்து இப்போ நம்ம சொன்னதில், நான் வண்டி ஓட்டி போட்டு போகும்போது எனக்கு தெரியாமல் உள்ளே இருந்து ஒரு பாட்டு வருது, ஏதோ ஒரு பாட்டு வருது, பாடிட்டே தான் போயிட்டுருக்கேன். இல்லை எனக்கு தெரியாமல் நான் வீட்டில் உட்காண்ட்ருக்கும்போது சாப்பிடும்போதோ வேறு மற்றொரு நின்று ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்காங்க, என்னோடய வேறு நினைவுகள் இருக்கு. இது அகத்தினுடைய செயல்பாடா? அகம் செயல்பாடுங்கிறதுக்கு எது உதாரணம்? நம்மளை நிறைய பேர் திட்டுறாங்க, நிறைய பேர் கவனிக்கிறாங்க, சில ஸ்பீச்சை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, ஆனால் என்னுடைய சிந்தனை வேற இடத்துல இருக்கு, வேற எங்கேயோ சுரண்டுட்டு இருக்கு. இது அகத்தினுடைய செயல்பாடா?
அகத்தினுடைய செயல்பாடுக்கு எது உதாரணம், எதை நாம் விட்டுடணும், எதுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வண்டியை தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ஒரு சிந்தனை ஏதோ வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த சிந்தனை வந்து நீங்கள் ஓட்டக்கூடிய செயலுக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தேவையில்லை. ஒரு பாட்டு ஓடுது, ஒரு சிந்தனை ஓடுது, ஏதோ ஓடுதுன்னு சொல்லி சொன்னால் அது ஏதோ ஒன்று ஓடிட்டு தான் இருக்கும், உங்களுக்கு அது தேவையில்லை. அது தேவை இருக்குதுங்கும் போது அதை நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதில் அதுக்காக ஓடாமல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது ஓடிட்டு போட்டோம், அது வந்து அதுதான் அகம். உண்மையிலே வந்து உங்களை அறியாமல் அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் அதை கொண்டு வரல, அந்த சிந்தனை அது பாட்டு ஓடிட்டுருக்கு. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து நீங்கள் காரில் வந்து இந்த ரியர் கிளாஸ் இருக்கும், பின்னால் வரக்கூடியதெல்லாம் காட்டுறதுங்கிறதெல்லாம் அதில் வந்து எப்போவுமே இமேஜ் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும், இமேஜ் விழாத நேரமே இருக்காது, எப்போவுமே ஏதாவது இமேஜ் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த நீங்கள் அதை பார்த்துட்டு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு நேரே பார்த்து தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அந்த ரியர் கிளாஸில் வந்து இமேஜ் விழாமல் இருக்கணும், அதை நீங்கள் மூடி வைக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை, விழுந்தால் விழுந்துட்டு போட்டு விட்ட வேண்டியதுதான். அதே மாதிரி அகத்தை பொறுத்தளவில் ஏதாவது ஒரு வகையில் அது வந்து நேச்சுரலாகவே அது ஏதாவது ஒரு அலை பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒரு வகையாக ஒரு சிந்தனையை கொடுக்கலாம், ஒரு எதையாவது ஒரு இயக்கம் அது இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அந்த இயக்கத்தில் நமக்கு செயலுக்கு தேவையானதை எடுத்துக்கிடலாம். இப்போ அந்த இப்படி இந்த இயக்கமே தப்பு இந்த மாதிரி இல்லாதபடி எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கணும், ஒரு இயக்கமே இருக்கக்கூடாது, அமைதியாகவே இருக்கணும். ஏன்னா நம்ம வண்டியை தானே ஓட்டுறோம், அந்த சிந்தனை எதுக்கு அப்படி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதே மாதிரி எந்த விதமான உணர்ச்சிகள் இப்படி இது வந்து நீங்கள் ஒரு தாட்டை சொல்கிறீங்க, இதே மாதிரி சில எமோஷன்ஸ் கூட வரலாம். இப்போ நடந்து முடிஞ்ச சம்பவத்தினால நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதோட அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம், அல்லது துக்கம் ஏற்படலாம், பயம் ஏற்படலாம், ஒரு வருத்தம் ஏற்படலாம், என்ன வேணாலும் ஏற்படலாம், அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்களாக கிரியேட் பண்ணுறதில்ல, அந்த சூழ்நிலையினுடைய விளைவாக அது உங்கள் ஒரு தாக்கம் கொஞ்சம் நேரம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் உங்களை மீறி தானாக நடக்கிறது, நீங்கள் அதெல்லாமே அகாமடேட் எடுத்துக்கிடணும் அவ்வளோதான். இப்போ அது வந்து உங்களுக்கு செயலை தூண்டுறதுக்கு செயலுக்கு தேவை இருந்ததுன்னா அதை நீங்கள் பயன்படுத்தி செயலில் நீங்கள் காட்டலாம். செயலுக்கு தேவையில்லை, சும்மா பாட்டுக்கு வருது, தேவையில்லாதது தான் அது, அதனால நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல் தான் வருது. உதாரணமாக ஒரு மோசமான சிந்தனை வந்துகிட்டு இருந்தேன்னா நமக்கு இடைஞ்சல் தான் பண்ணுது, ஆனால் இருந்தாலும் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதையுமே கூட நீங்கள் ஒன்றும் சரி அந்த இது வராக்கூட வராமல் பார்த்துக்கிடணும், இதுக்கு பதிலாக கொஞ்சம் நல்ல சிந்தனையாக சிந்திப்போமேனு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை, அது வந்தால் வந்துட்டு போட்டேன்னு விட்டுருங்க அவ்வளோதான். அதனால் அந்த அகங்கிறது வந்து உங்களை அறியாமல் தானாகவே நடக்கிறது. அந்த நடந்து இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு தப்பான காரியமே பண்ணிக்கிறீங்கன்னு வச்சு, ஒருத்தரை வந்து கோபத்தில் ஒருத்தரை திட்டிடுறீங்க, திட்டக்கூடாது, திட்டி விட்டீங்க. இப்போ இது வந்து திட்டி விட்டாமே திட்டி விட்டாமேன்னு சொல்லி நம்ம உண்மையிலே வந்து தப்பு தான், அந்த திட்டினது நீங்கள் திட்டிருக்கக்கூடாது, நீங்கள் மென்மையாக நீங்கள் ஒருத்தரை கண்டிச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் திட்டிட்டீங்க, ஒரு தப்பே பண்ணிட்டீங்க, பிறகு அது வந்து உங்களை வந்து இப்படி திட்டிட்டாமே நீட்டு சொல்லி நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம்னு சொன்னால் ஒரு சம்பவம் முடிஞ்சிட்டாலுமே கூட அது அகமாக மாறிடுது, அதுக்கப்புறம் தாட்டாக தானே இருக்குது, அந்த ஒரு நினைவாக தானே இருக்கும். நடந்து முடிஞ்ச சம்பவம்லாம் நினைவுக்கு போயிடுது, அவ்வளோதான், ஒரு நினைவாக இருந்து செயல்படுது. அதனால் நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் எல்லாமே அதையுமே நீங்கள் அகமாக தான் எடுத்துக்கிடணும். அதை பற்றிய நினைவுகள் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதையுமே நீங்கள் அகம்னுட்டு எடுத்துக்கிடணும். அது என்னாலும் வந்துட்டு போட்டோம், அது வந்து செயலுக்கு தேவைன்னா அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிடுங்க, அதை சரி பண்ணுற வேலை உங்களுக்கு வேண்டாம். இன்னும் கூட நீங்கள் அதில் எதுவும் கிளாரிஃபை வேணாம்னு கேட்டுருங்க. சில ஃபோபியா மாதிரி உண்ட ஏற்பாடுகள்லாம் நடந்துடுது, நமக்கு தெரியாமையே ஒரு பயமோ உள்ள ஒரு குற்ற உணர்ச்சியோ, நாம் எப்பயோ எந்த காலத்துலேயோ சின்ன வயசுலேயோ எப்பயோ அது பண்ண உணர்ச்சிகளோ நமக்கு தெரியாமல் அடிக்கடி அது வந்துகிட்டு இருக்கு, சில விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நாம் அது எப்படி ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அகத்தில் தான் ஏற்பட்டு இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையில் நாம் எங்கேயாவது செஞ்சுட்டு இருக்கும் பொழுதோ, இல்லை சாமி கும்பிட்டுருக்கும் போது, எந்த ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும் பொழுதோ, எந்த குற்ற உணர்வோ இல்லை அந்த ஃபோபியாங்கிற ஒரு பயமோ ஏதோ ஒன்று நமக்கு தெரியாமல் அந்த இடத்துல அடிக்ட் ஆகுது. இதை நம்ம வெளியே கொண்டாடுறதுக்கு அகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் நம்ம அது ஒதுக்கணும்னா எந்த மாதிரி ஒதுக்கணும், அதை விட்டுட்டு வேறு சிந்தனைக்கு போடணுமா, டிவி ஆன் பண்ணி வேற ஏதாவது பிக்சரை பார்க்கணுமா, இல்லை வேறு ஏதாவது வேறு ஏதாவது சிந்தனையை கொண்டு போயிடணுமா, திங்கிங்கோ தாட்டுக்கோ போயிடணுமா, அதை ஒதுக்கணுங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணணும்? இல்லை இப்போ இதை வந்து நீங்கள் எல்லாமே வந்து இப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒதுக்கணுங்கிற ஒரு மனநிலையிலேயே நீங்கள் டீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அதுக்கு வரவேற்பு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வாங்க, நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றுங்க, அதுக்கு நீங்கள் முழு சுதந்திரம் இருந்தால் இருந்துட்டு போப்பான்னு சொல்லி நீங்கள் விட்டுருங்க.
விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் முழு நீங்கள் தாராளமாக இருந்துட்டு போய் எத்தனை வேணாலும் வந்துட்டு போகணுன்னு சொல்லி விட்டுருங்க, அவ்வளோதான். அது வந்து ஏன்னா அது வந்து அது அதுன்னு பலம் இழந்து போயிடும். நீங்கள் எதையுமே கண்ட்ரோல், நம்ம காலையில் கூட உதாரணம் பார்த்தோம். இப்போ நாம் வந்து இந்த ரூமில் நம்ம உட்காந்துருக்குறோம், நிதானமாக நம்ம அவசரம் ஒன்றும் இல்லை, நிதானமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யாராவது வந்து வெளிப்பக்கம் நம்மளை வச்சு உள்ளே பூட்டிட்டாங்கன்னு சொன்னால் உடனே நம்ம வெளியே போகணுங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ நம்ம வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பண்ண பலம் கூடிகிட்டே போகும். அதனால் நீங்கள் எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதுங்க. மன ரீதியாக சுதந்திரம் பண்ணுங்க. நீங்கள் வெளியே உள்ள செயல்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அகத்தை மட்டும் கண்ட்ரோலே பண்ணாதுங்க. அகத்தை முழுக்க முழுக்க பூரண சுதந்திரம், என்ன வேணாலும் வரட்டும்னு சொல்லி நீங்கள் ஓப்பனாக எல்லா கதவையும் திறந்து வச்சுருங்க. எத்தனை வேணாலும் வாங்க, கூட ரெண்டு தாட்டு சேர்த்துக்கிட்ட வேணாலும் வரட்டும், ஓத்தே வராத கூட ரெண்டு தாட்டோடு சேர்ந்து வாங்கி கூட விட்டுருங்க, அது எல்லாமே தானாகவே சரி பண்ணிடுவாங்க. ஹலோ, என் பேர் பஷீர் அகமது. நான் வந்து ஐயா வந்து எதாச்சியாக தான் மீட் பண்ணேன், கடற்கரைக்கு போக சொல்ல காற்று வாங்க தான் போனேன். அப்போது வந்து ஒரு குழுவின் நாயகராக வந்து அல்லா இவரை பகவத் ஐயாவை பார்த்தேன். அப்போ அருகில் போய் நான் ஏதாவது கேள்வி கேட்கலாமான்னு கேட்டேன். தாராளமாக கேளுங்கன்னு சொன்னாங்க. அங்கே எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த கைத்தடியும் இல்லை, ஒரு ஞானியே டைரெக்டாக பார்த்த ஒரு பிரமிப்பு என்கிட்ட இருந்துச்சு. அந்த கள்ளமில்லா புன் சிரிப்பு, அந்த எளிமை, அதை இப்போ புரிஞ்சிக்கிற அந்த தன்மை, அவங்க வந்து கிட்ட கேள்வி கேட்க சொல்ல அதில் எந்த ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் யார் எந்த கேள்வி கேட்டாலும் எதேச்சியாக அவங்க இயல்பாகவே அந்த பதில் சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சது. ஆக்சுவலாக கிமு கிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து ஐயாக்கு முன் ஐயாக்கு பின் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா ஐயாவை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லா வகையிலையும் மதம் அப்படின்னா மதம் பிடிச்ச யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும், அதே மாதிரி மனிதனுக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும், மத ரீதியாக எல்லா மதங்களும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ண சொல்ல, ஆராய்ச்சி பண்ண சொல்ல, எல்லா மதங்களும் ஒன்று தான் சொல்லியிருக்கு. எல்லாம் வந்து சொல்லப்பட்ட விஷயங்களும் வந்து வேற வேறமாக இருக்க தவிர எல்லாமே ஒரே இதுவாக தான் சொல்கிறாங்க. அப்போ பிராணாயாமம் பண்ணால் நம்ம இந்த விஷயத்தை நம்ம அடைய முடியுமா அப்படின்ற ஒரு கருத்தில் இருந்தது. அப்போ சித்த வேதம் சொல்லி கொடுத்தாங்க, தென்காசியில் சித்த வேதம் சொல்லுவாங்க. அதையும் நான் பண்ணி பார்த்தா 5 மணி நேரம் பண்ணுவேன் தொடர்ந்து. அது முடிச்சுட்டு வெளில வரச்சோன்னா மறுபடியும் எதேத்தமாக அதே பஷீர் வந்து ஒட்டிக்கிறான். அங்கே வந்து அங்கே அமைதி கிடைக்கல, அங்கே அமைதி எங்கேயுமே கிடைக்கல. நானும் எவ்வளோ இடத்துல போயிட்டு வந்தாச்சு, எல்லா புக்கும் படித்து பார்த்தாச்சு, புத்தரையும் பார்த்தாச்சு, சித்தரையும் பார்த்தாச்சு, எல்லாம் ஆனால் புரியலை, அந்த அமைதி வரலை. அப்போ எங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட சொன்னேன், ஏம்மா நான் வந்து ஒரு 6 மாதம் வந்து வீட்டில் இருக்கேன், 6 மாதம் காட்டுக்கு போயிடுறேன், அங்கே எங்கேயாவது போயிட்டு தனிமையாக இருந்து யோகம் பண்ணி பார்த்தா ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதில் அந்த எண்ணத்தில் தான் இருந்தேன். ஒரு 6 மாதம் இங்கே இருக்குது, 6 மாதம் எங்கேயாவது கண்காணா இடத்துல போயிட்டு நம்ம அந்த இதை வேள்வி ஞானத்தை பார்த்துக்கிறதுன்ற மாதிரி இருந்தேன். ஐயாவை சந்தித்த ஒன்று, அவங்கக்கிட்ட பேசின ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது. அகம்புறம்ன்ற வந்து பிரித்து பார்க்குற விஷயம் வந்து அப்போ தான் தெரிஞ்சது. அப்போ நாம் இதுகாரம் அடைந்த அந்த ஞான விஷயங்கள் எல்லாமே அகத்தை தான் இருக்குது. எங்கிட்ட நான் ஒரு குருக்கிட்ட போய் கேட்க சொல்ல அவங்க சொன்னாங்க, தத்துவமசி நீ அதுவாக இருக்கின்றாய் அப்படின்னு சொன்னாங்க. பிரஜானம் பிரம்மா, அறிவே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, நீ பிரம்மமாக நான் பிரம்மமாக இருக்கிறேன், ஐயம் ஆத்மா பிரம்மம், ஆத்மா பிரம்மம் இந்த தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் சொன்னாங்க. இதை வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன் உண்மையிலேயே. ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அகத்தை தான் எல்லாத்தையும் போட்டு சொல்கிறாங்க, அப்போ நம்ம அகத்தில் கவனம் இருக்கணும், நம்ம எதுவும் செய்யக்கூடாது, சும்மா தான் இருக்கணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஐயாவை மீட் பண்ண ஒன்று தான், அகம்ன்றது வேற, புறம்ன்றது வேற, நாம் அந்த தத்துவமசி, நாம் வந்து கடவுளாகவே இருக்கோம், நம்ம அல்லாவாக இருக்கோம், நம்ம கிருஷ்ணன் சிவன் எல்லாமே நம்ம அதுவாக இருக்கோம்னா அகத்தை பொறுத்து தான். அகத்தில் நம்மளுக்கு வேலையே இல்லை, புறத்தில் நம்ம செயல் பண்ண வந்திருக்கோம், செயல் வீரராக இருக்கணும், செயல் தான் நம்மளை அடையாளம் காட்டுது. அப்போ அந்த செயல்ன்றது புரிதல்ன்றது அங்கே அழகான முறையில் நான் அதுக்கு ஒரு 2 மாதம் தான் ஆயிடுச்சு. ஐயாவை சந்தித்து 2 மாதம் எல்லா சத்சங்கத்திலையும் கலந்துருக்கேன், ஐயாவுடைய பேச்சில் வந்து நான் என்னையே மறந்துருக்கேன். அகம்புறம்ன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது, புரிதல் இருக்குது, புரிஞ்சிக்கிட்டேன். இதுக்கு மேலே புரிதலுக்கு ஒன்றுமே அவசியமே இல்லை, நம்ம எதார்த்த போயிட்டு இருக்கணும் தான். ஆனால் இந்த அகம்புறம்ன்றது வந்து இதுவரைக்கும் எந்த ஞானியாலும் பிரித்து சொன்னப்படவில்லை.
அது புத்தரும் சொல்லலை, சித்தரும் சொல்ல, யாருமே சொல்லலை. நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக இனிமையாக இந்த ஞான விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு வாழும் ஞானி நமக்கு பக்கத்தில் அருகாமையில இருக்காங்க. இந்த அருகாமை வந்து எங்கேயுமே கிடைக்காது, எங்க போனாலும் கிடைக்காது. நம்மளுக்கு அந்த அருகாமரிச்சு இதை நம்ம வந்து நல்ல விதமாக உபயோகப்படுத்தணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ஹலோ ஐயா, நம்முடைய கடந்த கால சில செயல்கள் வந்துங்க இன்னைக்கு அது வந்து தவறாக தெரியும் பொழுது நமக்கு மிகப்பெரிய குற்ற உணர்வு உருவாகிருது. அகத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதன் போக்கில் அந்த பிரவாகத்தை விட்டுறோம். கொஞ்ச நாளைக்கு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்க. திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் மீண்டும் அந்த குற்ற உணர்வு நமக்குள்ளார வந்து நம்மளை ரொம்ப பாடுபடுத்திடுதுங்க. அதனால தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடுது. புறச்செயல்கள் வந்து, அதாவது புற செயல்கள் வந்து நம்ம எதுக்கும் சின்ன விலைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு மனநிலை ரொம்ப வடிஞ்சு போயிடுதுங்கய்யா. அப்புறம் திருப்பி நம்ம அகம் புறம்னு கொஞ்சம் திருப்பி கொண்டுட்டு வந்து பார்த்தா அதுலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் திருப்பி ஏதோ ஒரு நேரத்தில் அந்த எண்ணங்கள் வந்து அதில் போய் மையம் கொண்டுக்கிட்டு நம்மளை ரொம்ப அலக்கழிக்குதுங்க. ஸோ அதிலிருந்து முழுவதுமாக நம்ம எப்படி வெளியில் வர்றது, அதை பற்றி ஐயா கொஞ்சம் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து எங்கே போக போகிறீங்க? அதிலே இருங்க. அது வந்தால் வந்துட்டு போட்டுன்னா அதோட இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே சேர்ந்தே போயிடலாம். நீங்கள் நினைச்சுன்னா நீங்கள் மட்டும் உட்காந்துட்டு அல்லது அதோட தனியாக வச்சுட்டு நீங்கள் தனியாக வரணும்னு சொன்னால் நீங்கள் வேறு, அது வேறு கிடையாது. இப்போ நாம் என்னென்னு சொன்னால் நாம் வேறு, நம்ம அனுபவம் வேறேன்னு சொல்லி ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டே இருக்கோம். உண்மையில் அங்கே ரெண்டே கிடையாது. அது எங்கெங்கே போதோ அது பின்னால் தான். நம்ம ஒரு கனவு உதாரணம் சொன்னோம். கனவில் நீங்கள் ஒரு ஆள் வாரீங்கன்னு சொன்னால் கனவு வேறு, நீங்கள் வேறு இல்லை. கனவில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நீங்கள். நீங்கள் வந்து அந்த கனவில் ஒரு கதாநாயகனாக இருந்தாலுமே கூட உங்கள் இஷ்டப்படி அந்த கனவெல்லாம் மாற்றி அமைக்க முடியாது. அந்த கனவு எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கே பின்னால் நீங்கள் போய் தான் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி ரோலை எடுத்துக்கிட்றீங்க. எனக்கு தகுந்த மாதிரி என்னுடைய மனசு இயங்கணும், எனக்கு தகுந்த மாதிரி நான் செயல்படணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களை தனிமைப்படுத்திக்கிட்றீங்க. அது வேண்டியதில்லை. நீங்கள் வந்து அகத்தை பொறுத்தவரை நேச்சுரலாக விட்டுருங்க. நீங்கள் உங்களை தனியாக வச்சுக்கிட்டு இது பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் வேறு, அந்த அனுபவம் வேறு கிடையாது. எல்லாம் ஒன்று தான். அனுபவம் ஒன்று தான், அனுபவிப்போன்னு ஒன்று தான். அதனால் அந்த அனுபவிப்போன்ட்டு இருந்து அனுபவத்தை மாற்றி அமைக்கணும், இது பண்ணணுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அனுபவம் தான். இந்த அனுபவம் பயம்னுட்டு ஏற்படுறதோ கில்ட்டி ஃபீலிங்கிறதோ அதுவுமே ஒரு அனுபவம் தான். அதே மாதிரி நான்னு சொல்லி ஏற்படுறதும் கூட அது ஒரு அனுபவம் தான். உண்மையில் அங்கே ஒருத்தருமே கிடையாது. ஒரு அனுபவம் அனுபவிப்போங்கிற ஒரு அம்சத்தில் ஒரு அனுபவம் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி வந்து பயம் வருத்தம்னு சொல்லி அனுபவம் ஓடிக்கிட்டுருக்கோ அதே மாதிரி நான்னு சொல்லிக்கிட்டும் கூட ஒரு அனுபவம் ஓடிக்கிட்டுருக்கு. அந்த அனுபவத்தை தான் நம்ம அனுபவிப்போம்னு சொல்லி யாரோ ஒருத்தர் பெர்மனண்டாக உள்ள உட்காந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே யாருமே கிடையாது. எல்லாமே ஒரு அனுபவங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அனுபவங்கள்ங்கிறது ஆறு மாதிரி போயிட்டே இருக்கணும். எப்படி அனுபவங்கள் ஓடுதோ அதே மாதிரி அனுபவிப்பவனும் சேர்ந்தே போயிட வேண்டியது. அந்த அனுபவிப்பவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அனுபவத்தை மட்டும் அப்புறப்படுத்துவேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பேக் டோர் ஃப்ரண்ட் டோர் இருக்குது. நீங்கள் பேக் டோரில் உள்ள அந்த பார், அயன் பார் இருக்குல்ல, அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் வாசலில் இறங்க முடியுமா? நீங்கள் இதை விட்டுட்டு போ, நீங்கள் அங்கே போயிடணும். போனால் தான் சேர்ந்து இறங்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றை பிடிச்சிக்கிட்டு ஒன்றை இறங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த அனுபவத்திலிருந்து அனுபவம் மட்டும் போயிடணும்னு நினைக்கிறீங்க. ரெண்டும் சேர்ந்தது தான், ரெண்டும் சேர்ந்து தான் போகணும், சேர்ந்து தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு இப்போ ஒருத்தரை பிடிச்சி வச்சுட்டு என்னொன்று டீல் பண்ணுறதுங்கிறதே சரியான அணுகுமுறை இல்லை. சரி, இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் அகம் புறம்னுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் சரியாக செயல்படுறதுன்னு எல்லாம் போட்டு மண்டே போட்டு உடப்பிட்டு நடக்க வேண்டாம். நீங்கள் எப்படி வேணாலும் செயல்பட்டு போட்டுன்னு சொல்லி நீங்கள் அகம், இப்போ இந்த உங்களோட பிரச்சனை வந்து அகப்பிரச்சனை தான். எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அங்கே வந்து சீரமைக்கணும், சரி பண்ணணும்னுட்டே சொல்லி நினைக்க வேண்டியதில்லை. இந்த அகங்கிறத மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. உங்கள் பிரச்சனை வந்து அகப்பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அதுவே அதை பார்த்துக்கிடும். நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஃபிலாசபிலாம் கண்டுபிடிச்சி இந்த அகத்தை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு புறத்தை மட்டும் டீல் பண்ணணும்னுட்டுலாம் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஃபிலாசபியும் அங்கே கொண்டு வர வேண்டியதில்லை. என்ன ஃபிலாசபியுமே தேவையில்லாதபடி அதுவாக அதை போட்டு விட்ருங்க. நீங்கள் எந்த ஃபிலாசபினாலும் புறத்தை செயல்படுத்துறதுக்கு, செயலை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபிலாசபி கூட வச்சுக்கலாம்.
உங்களை அகத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ஃபிலாசபியுமே தேவையில்ல. எல்லா ஃபிலாசபியுமே இப்போ நம்ம இவ்வளோலாம் பேசுகிறோம், அகத்தை பற்றி புரிஞ்சுக்கிடுறதுக்காக நிறைய கருத்துக்கள்லாம் சொல்கிறோம். இந்த கருத்துக்களெல்லாம் சொன்னால் ஒரு புரிஞ்சுக்கிடுறக்காக தான், புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் எந்த ஃபிலாசபியுமே போட்டுற வேண்டியதான், எந்த ஃபிலாசபியுமே தேவையில்ல. இப்போ நம்ம சொல்கிற ஃபிலாசபியுமே வச்சுக்கிட்டு இது அகமா அகமானிட்டுலாம் போட்டு ரொம்ப போட்டு உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சரிதான் எப்படின்னு சொல்லி உங்களை அறியாமல் என்ன வந்தாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுடுங்க, செயலில் மட்டும் உங்கள் கவனத்தை வச்சுடுங்க. எது நீங்கள் செய்ய வேண்டிய செயல் இது தான். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒரு கடமையில் இருக்கிறீங்க, அந்த பொறுப்புகளில் மட்டும் உங்கள் கவனத்தை பயன்படுத்திக்கிடுங்க, அதுக்கு உங்கள் மனசை பயன்படுத்திக்கிடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் வரக்கூடிய நிழல்கள்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. இப்போ உங்கள் பிரச்சனை வந்து கில்ட்டி ஃபீலிங்லாம் வந்துன்னு சொல்லி சொன்னால் அதை டீல் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் அது இன்னும் கொஞ்சம் பலம் பெறுது. அதனால் நீங்கள் அதை டீலே பண்ணாதுங்க, அவ்வளோதான். இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. ஐயா, காலையில் கேட்ட கொஸ்டின் கூட எனக்கு இப்போ அகம்புறம் இது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கு எல்லாமே தெளிவாக டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்க. 8 வருஷமா உண்மையா ஏதோ இவ்வளோ ஆன்மீக தேடல இருந்தப்பையும் ஏதோ புரியிற மாதிரி வரும், மறுபடியும் புரியாம போகும். அது எந்த இடத்துல ஸ்டக் ஆனாலும் இப்போ நல்லா கிளியரா தெரியுது. இருந்தாலும் இப்போ இந்த அகம்புறம்ல ஒரே ஒரு டவுட்டுங்க, அகம் தெளிவாக போயிடுச்சு, அகம் வந்து அது அப்படியே அதனோட பிரவாகமாக விடுறப்போ கண்டிப்பாக அது போயிடும் அப்படின்னு தெரியுது. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட அது ப்ராக்டிஸ் பண்ண தான் அதில் ஏதாச்சும் சப்போஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு வராது, மேபி விடுறப்ப வந்துடலாம். அதனால இப்போ அகம் வந்து இப்போ தெளிவாயிடுச்சுங்க. புறம்ல வந்து சொன்னீங்க திங்கிங், திங்கிங் வந்து கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நிறைய பேர் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறவங்கெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களோட லேட்ரல் திங்கிங் தான், கரெக்டான திங்கிங் தான். அப்போ அந்த புறம்ல எப்படி நம்ம இப்போ ஒருவேளை அகம் சரியானதுக்கப்புறம் புறமும் அந்த லேட்ரல் திங்கிங் வந்துருப்போம் என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க. அப்போ அந்த திங்கிங்கை நல்லா கொண்டு போகிறதுக்கு, அது ரொம்ப சக்ஸஸாக போகிறதுக்கு ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுமோ, இல்லை திங்கிங்க்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்காங்க அந்த மாதிரி? அதாவது புறத்தை பொறுத்த அளவில் ஒரு செயலை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னாலே அந்த செயலினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் போதும். அந்த செயலினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்கு வேண்டிய எனர்ஜிலாம் வந்துடும். பார்த்தோம், இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 கிலோ பாக்ஸை உங்கள் கையில் தூக்கி வச்சிங்கன்னு சொன்னால் கையை நசிக்கிறோம், கையிலலாம் எனர்ஜி இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அதை தூக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த 50 கிலோ எனர்ஜி கையில் வந்துடும். அதுக்காக கையில் வந்துட்டு 50 கிலோ எனர்ஜி கையில் தீர்த்துனா கையில் எப்போவுமே அதே இருந்துகிட்டே இருக்காது, தேவை முடிஞ்சோன்னா அது பாட்டுக்கு போயிடும். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம எந்த செயல் பண்ணுறா இருந்தாலும் அந்த செயல் பண்ணணுங்கிறதுல நீங்கள் முடிவெடுத்தா போதும். அப்போ உங்கள் முடிவு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான எனர்ஜி ஆர்வம் எல்லாத்தையுமே அது கொண்டுரும். அதனால் நம்ம என்ன செய்யணுங்கிறதுல முடிவெடுங்க, அந்த முடிவெடுத்தால் மட்டும் போதும். நம்ம வந்து வேறு அதை பற்றியே ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ அதே மாதிரி தான் வந்து இந்த பிள்ளைகள் வீடுகளில் வந்து புஸ்தகங்கள் படிக்க மாட்டாங்க, டிவியில் பார்ப்பேன், விளையாட்டில் போவேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்லாம் அங்கேயே போயிட்டுருக்கோம். அப்போ இந்த என்ன பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு வந்து பாட புஸ்தகத்தில் கவனமே இல்லை, படிப்பில் கவனமே இல்லைன்னு சொல்லி சொல்லும் பொழுது உண்மையிலேயே வந்து அந்த கவனம்னு சொன்னால் எங்கே தேவை இருக்கோ அங்கே தான் கவனம் போகும், தேவையில்லாத இடத்துக்கு கவனம் போகாது. நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னு சொன்னால் எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த இம்பார்ட்டன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவனம் போயிடும். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு பிரேக் விடுறோம், நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் பிரேக்கு வெளியே போகிறீங்க, போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஆகி வாரீங்க. நீங்கள் போகும்போது என்ன பண்ணிருந்தீங்கன்னா உங்கள் ஹேண்ட்பேக்கு கீழே சேருக்கு கீழே வச்சுட்டு போகிறீங்க. நீங்கள் திரும்பி வரும்பொழுது பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறாரு, நீங்கள் பேக்கை வச்சுட்டு சரியாக பூட்டில் போல தருது, நீங்கள் போகும்போது வச்சுட்டு போயிட்டீங்க, அந்த பூட்டு அது அரைகுறையாக தான் பூட்டியிருந்துருக்கு, நீங்கள் என்ன போன உடனே என்ன பண்ணிச்சுன்னா ஒரு தேள் வந்து உள்ள நுழைஞ்சிட்டுது, அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தேளை வச்சுக்கிட்டு உட்காரருக்கு சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் தேளை எடுத்து வெளியே கொண்டு தேளை ரிலீஸ் பண்ணுறீங்க, அது தேளும் சரியான தேள், பெரிய தேளாக உள்ளே இருந்து வெளியே வருது.
இப்போ நீங்கள் வந்து அந்த தேலை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு செல்ஃபோன் அடிக்குது, யாரோ ஒருத்தர் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க பேரை சொல்லி கூப்பிட்றது உங்களுக்கு தெரியுது, செல்ஃபோன் ரிங்காக இருந்தது உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் எதை அட்டன் பண்ணீங்க, தேலை ரிலீஸ் பண்ணுறதில் அட்டன் பண்ணுவீங்களா, செல்ஃபோனை எடுப்பீங்களா, இல்லை ஒரு யார் இப்போ கூடுறான்னு சொல்லி எட்டி பார்ப்பீங்களா, எல்லாம் கேட்குது. இருந்தாலும் உங்கள் கவனம் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் தேலை கொஞ்சம் எங்கேயாவது இதாகிட்டுனா கையில் போட்டோம் அது. அதனால் நீங்கள் வந்து எதுக்கு முக்கியமோ அந்த முக்கியத்துவ பக்கத்தில் கவனம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். மற்ற இடங்களில் அட்ராக்ஷன் இருந்தாலுமே கூட அந்த இம்பார்ட்டன்ஸுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் அதுக்கு அங்கே போயிடும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த செயல் சம்மந்தப்பட்ட இடவில் ஈடுபாடு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தானாக வந்துடும். அதுக்கு வேண்டிய சப்ளையெல்லாம் நம்ம அகம் கொடுத்துரும். அகத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது, உள்ளே நமக்காக அந்த எனர்ஜி இருக்குதுன்னு தெரியாதபடி உள்ளே நிறைய எனர்ஜி இருக்குது. அதனால் அந்த எனர்ஜியெல்லாம் உள்ளே வந்துடும், தேவையான எனர்ஜி வந்துடும். அப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததை பொறுத்து இதுக்கு முக்கியம்னு சொல்லி சொன்னால் முக்கியம் கொடுக்கும். அதே மாதிரி நீ காலையில் கூட உதாரணம் சொன்னோம், ஒருத்தர் திருப்பி திருப்பி நம்மளை டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் அப்புறம் மொத்தமாக அவர் மேலே கோவப்படுறோம். அதுவும் கூட என்ன சொன்னால் நம்ம மனசு சொல்லுது இவரை உண்டில்லன்னு பாத்திரணும்னு சொன்னோன்னா அதுக்கு தகுந்த எனர்ஜி உள்ளேருந்து கிரியேட் ஆயிரும். அங்கே உள்ள ஒன்றும் பார்த்தோன்னா உள்ளே எம்டியாக தான் இருக்கும், ஆனால் உள்ளேருந்து எல்லாமே வரும், தேவை என்ன தேவையோ அது வந்துடும். அது நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை நீங்கள் அந்த திங்கிங்கை வந்து நீங்கள் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவையான எனர்ஜி வந்துடும். மற்றபடி உள்ள எனர்ஜி வந்த பிறகு தான் செயல்படணும்னு அவசியம் இல்லை. ஐயா வணக்கம். காலையில் தான் இதை பற்றி புரிஞ்சிக்கினேன், அகம் புறம், ஆனால் ஒன்றும் தெளிவடையில. நிறைய தாட்ஸ் வரும், சாதாரண தாட்ஸே சொல்ல முடியாது எதையும். ஆஃபீஸில் இருப்போம், ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், ஆனால் அந்த ஒர்க்கில் நம்ம ஃபிசிக்கலாக இருப்போம், பட் நம்மளுடைய தாட்ஸோ திங்கிங்கோ எதுவும் அங்கே இருக்காது, வேறு எங்கேயாவது ஓடிட்டுருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய தரம் நடக்கும், பட் நம்ம வேலை செய்கிறது அது ஓடிட்டுருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். அது எப்படி சார்? இல்லை இப்போ தாட்ஸ் வந்து இப்போ இதே மாதிரி தான், ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் உள்ளவர் ஒருத்தர், அவருக்கு வந்து திடீர்னு சொல்லி யாரோ சொல்லி இப்போ அவங்களை தாட்டே இல்லாமல் இருந்தால் நல்லது, தாட்டே இருக்கக்கூடாது, தாட் இல்லாமல் இருக்கிறதா நல்லன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஏதோ பயிற்சி முயற்சியில் நல்லாமல் பண்ணி அவர் தாட்டை அரெஸ்ட் ஆகிட்டு, ஒரு தாட்டு மாதிரி இப்போ நம்மளுக்கு தாட்டு தேவையில்லாத தாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு தாட்டுமே வரல, அப்படியே அமைதியாயிட்டு. அப்படி தாட்டே வராமல் இருக்கும்பொழுது தான் அங்கே என்ன பிரச்சனைங்கிறது தெரியுது. இப்போ அது வரைக்கும் என்னங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் இந்த ஏதாவது பண்ணும் பொழுது புதுசு புதுசாக சில ஐடியாக்கள் வரும், இப்போ ஒரு ஐடியா வர மாட்டாங்க, ஏன்னா தாட்டு ஆஃப் ஆகிட்டு செயல்பட பிற. அதுக்கப்புறம் தாட்டு வந்தால் பரவாயில்லையே இன்னைக்கு சொல்லி தாட்டை இன்வைட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அதே மாதிரி தாட்டு வர்ற பற்றி ஒன்றும் அது பாட்டு வந்துட்டு போட்டு. இப்போ நீங்கள் நம்ம உதாரணம் சொன்னோம்ல, நீங்கள் காரில் போகும்பொழுது ரியர் கிளாஸ்ன்னு சொன்னால் பின்பக்கத்தில் வர்றதெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து இமேஜ் விழாத நேரமே கிடையாது, எப்போவுமே இமேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு எப்போது காரை ரிவர்ஸில் எடுக்கணும் அல்லது பின்னால் யாராவது ஓவர்டேக் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்களாங்கிறது தெரிஞ்சுக்கிடணும்னா மட்டும் நீங்கள் எட்டி பார்த்தா போகும், மற்ற நேரங்களாக இருந்தால் இருந்துட்டு போட்டவனே விட்டுருங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் அந்த தாட்டை பற்றி ஒரி பண்ணவே பண்ணாதுங்க. அதில் ஏதாவது வேணும்னா எடுத்துக்கிடுங்க, தேவையானது ஒரு இதில் காட்டுதுன்னு சொன்னால் எடுத்துக்கிடுங்க, தேவையில்லாமல் அது பாட்டுக்கு வந்துட்டுனா வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. இல்லை இப்போ நீங்கள் நிலைப்பாடுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டை நினைக்க வேண்டாம், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால் இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அந்த நிலைப்பாட்டுக்கு வந்த மாதிரி தான். நீங்கள் அது இருந்தால் இருந்துட்டு, நீங்கள் இப்போ வந்து அது இருந்தால் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையேங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க, இருந்தால் பரவாயில்லங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துடுங்க, அவ்வளோதான். நீங்கள் முடிவை மாற்றிக்கிட்ற பொறுத்து தான், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு பிறகு தான் நிலைப்பாடு, அவ்வளோதான். நீங்கள் இப்படி முடிவு எடுத்துக்கிடுங்க, இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க, அது நீங்கள் முடிவு பண்ணுறத பொறுத்து தான். அகம் புறன்றது ஐயா சொன்னது புரிஞ்சு இப்போ புரிதல் நிலையில் தான் இருக்கிறேன் நான். இது புரியறதுக்கு முன்னாடி
ராமகிருஷ்ண பரமேஸ்வர் நம்ம ரமணர் இவங்கெல்லாம் மன வைராகியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வைராகியம்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ ஐயா அகம்புறம் சொல்லி நான் பிரவாகத்தில் போகும்போது வைராகியம் என்னன்றத புரிஞ்சுக்கிறேன். நான் அந்த வைராகியம் இருந்தால் தான் அது வர்றதையும் நம்ம விடுறோம், அது வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். ஏற்றுக்க கஷ்டம் வந்தாலும் நம்ம கோபம் வந்தாலும் வெறுப்பு வந்தாலும் சரி அது பாட்டு வருது அது பாட்டுன்னு போகுது அப்படியே போகட்டும் அப்படின்னு நம்ம இருக்கும்போது அந்த அந்த வைராகியம் வந்தது அதுதான்றதை புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச புரிதல் அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதை மாதிரி அந்த அது ஒன்று வெட்டவெளின்றது வானத்தை தான் வெட்டவெளின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சின்னு இருந்தேன். ஐயா புக்கு படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சிது. வெட்டவெளின்றது நமக்குள்ளே இருக்கிற அகன்றத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே வெட்டவெளின்னா என்னன்னே தெரியாது எனக்கு. வெட்டவெளினா வானம்தான் வெட்டவெளி அப்படிதான் நினச்சிருந்தேன் நான். இப்போ வந்து வெட்டவெளின்றது நம்ம அகத்தில் இருக்குது, எதுவுமே இல்லாமல் வெளியில் நமக்கு வந்து ஐயா எல்லாத்தையும் பிரவாகத்தில் விடணும் போது நம்ம வெட்டவெளியில் தான் இருக்கிறோம் அப்படின்றத அதை புரிஞ்சுக்கணும். நான் எனக்கு இப்போ ஒன்றும் சொல்ல தெரியல, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் அதை அப்படி சொல்லணும். முதல்லலாம் எனக்கு புரியாது எதுவுமே. இப்போ ஐயா புக்கு படித்து ஐயா மீட்டிங்கெலாம் வரும்போது ஒன்று மிஸ் பண்ணாமல் கலந்துப்பேன் நான். அப்போ எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரித்து இப்போ புரிதலில் தான் இருக்கிறேன் நான். ஐயாவுக்கும் எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் அகம்புறம் இது வந்து யாருமே சொல்லலை, ஐயா மூலம்தான் ஐயாவினுடைய புக்ஸ்கள் மூலம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதன் மூலம் நிறைய தெளிவு வந்து கிடைச்சிருக்குது. நம்முடைய உள்ளுக்குள்ள எது நடந்தாலும் ஓகே, எந்த ஒரு எமோஷன் வந்தாலுமே ஓகே, அது வந்து தப்பும் இல்லை ரைட்டும் இல்லை, அது பாட்டில் வருது அது பாட்டில் போகுது. ஸோ அதை நம்மளாவே எடுத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கக்கூடிய புரிதல் வந்து கிடைத்தது. பட்டு வெளிப்புறத்தில் நம்ம வந்து சொசைட்டியில் இருக்கும் பொழுது என்ன என்ன காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும்ன்ட்டு சூழ்நிலைகள் நமக்கு உருவாகின்றனவோ அவைகளை நாம் வந்து செய்ய வேண்டும். அந்த டைமில் அதில் நம்ம வந்து கவனம் செலுத்தும் பொழுது நமக்கு தேவையான எனர்ஜி கூட மைண்டிலிருந்தே நமக்கு வந்து வருது. ஸோ அதன் மூலம் என்ன செய்யணும், என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன், எப்படி செய்யணும், எப்படி பேசணும், அது ஒரு க்ரியேட்டிவாக அதுவாகவே வந்து வருது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு புரிதலையும் தெரிந்து கொண்டேன். இருந்தாலும் சில டவுட்ஸுகள் இருக்குது. ஸோ ஐயாக்கிட்ட வந்து கேட்க விரும்புகிறேன். இப்போ ஐயா காலையில் சொன்ன மாதிரி ஒன்று ஞானம் புரிதல், ரெண்டாவது அகம்புறம், இதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாலே நம்ம வந்து ஞானின்ன மாதிரி, மற்றதுகள்லாம் தேவையில்லை. இப்போ ஞானி நம்ம ஐயாவினுடைய குரு தேனி சுவாமிகள் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னாச்சுன்னா, நீங்கள் யாருப்பா, நீ வந்து வெட்டவெளி சூன்யம், அது தெரிஞ்சுக்கிறனும்மா, ஜஸ்ட்டு படுத்துக்கோ, செத்து போனதாக நினச்சிக்கோ, அப்போ உன் கைகாலெலாம் வந்து மூவகாமல் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ள நீ வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, இந்திரியங்கள் மூலமோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதுதான் நீ. பட் அந்த நீ கூட யார், வெட்டவெளி, அதாவது சூன்யம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட்டு ஐயா வந்து சொல்ல மாட்டாங்க, ஏன் அது ஐயா சொல்லட்டும். இல்லை, அதாவது நம்ம எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அதை நம்ம வந்து டெவலப் பண்ணுறது வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ அதெல்லாம் வந்து யோகாவில் வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு அது தேவைதான், ஆரம்ப காலத்துக்குள்ளது தான் ஒழிய கடைசி வரைக்கும் நம்ம அதை பின்பற்றக்கூடாது. இப்போ சாமிகள்லாம் வந்து என்னஞ்சோன்னா ஒரு அந்த காலத்து அணுகுமுறையில் வந்திருக்கிறாங்க. இப்போ சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம அதை சொன்னோன்னு சொன்னால் அது சரி நம்முடைய கருத்துக்கே அது மாற்றி சொன்ன மாதிரி ஆகிடும். இப்போ உதாரணமாக முன்னால் கூட நான் என்னன்னு சொல்லி ஆரம்ப இதுலேயுமே கூட வந்து
ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய கருத்துக்களில் வந்து நான் கொஞ்சம் ஈடுபாடு காட்டி அதை ரொம்ப ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். இது ஆரம்பத்தில் கூட சொல்லியிருக்கேன், ஜெய கிருஷ்ணமூர்த்தி கருத்து தான் நம்முடைய கருத்துக்களில் வந்து 90%ங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு 10% அதில் ஆட் பண்ணியிருக்கிறோங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையில் வந்து இப்போ நம்ம கருத்துக்களை தெரிஞ்சதுக்கு பிறகு இப்போ பழையபடி நீங்கள் வந்து ஜேகே கருத்துக்களையோ அல்லது தேனிசாமியுடைய கருத்துக்களையோ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களை மைனஸில் கொண்டு விட்டுரும். இப்போ நம்ம வந்து முன்னால் என்ன சொல்லிச்சுன்னா +19 நம்ம சொல்லலாம், இப்போ -90 போயிடும். அதனால் அது வந்து நம்ம அதெல்லாம் அது வந்து அது ஒரு அணுகுமுறைக்கு ஒரு நம்மளை வந்து வளர்க்குறதுக்கு அதெல்லாம் உதவி பண்ணிச்சுது. எல்லாமே உண்மை தான், எல்லாமே நம்ம வளர்க்குறதுக்கு உதவி பண்ணிச்சுது. இப்போ நாம் புரிஞ்சதுக்கு பிறகு நம்ம அதை போய் நம்ம இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடணும். இப்போ நமக்கு வந்து இப்போ நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்ன பிறகு இங்கே ஒன்றுமே வேண்டியதில்லை. நம்ம அகத்தை பொறுத்தளவில் ஒன்றுமே வேண்டியதில்லைங்கும் பொழுது நீங்கள் என்னையே கூட நீங்கள் டெலீட் பண்ணிடணும். நானே கூட அங்கே என்னுடைய கருத்துக்களோ கூட அங்கே இருக்கக்கூடாது எல்லாத்தையும். ஏன்னா அங்கே ஒன்றுமே இருக்குது, எல்லாமே ஓகேன்னு சொல்லும்போது இங்கே யாருடைய உதவி வேண்டியிருக்கு, யாருடைய உதவியுமே தேவையில்லை. இப்போ அதே மாதிரி தான் தேனிசாமிகிட்ட நம்ம இது பண்ணும்போது சில இடங்களில் தேனிசாமி தான் நம்முடைய குருநாதர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது சிலவங்க நம்மள்கிட்ட ஈடுபாடு உள்ளவங்கெல்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்டு சில உபதேசங்களெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. கேட்டோடனே சாமி வந்து நீ சும்மா இரு சத்தவம் மாறிடு சொன்ன உடனே பழையபடி என்ட திரும்பி வந்து இப்படி சாமி இப்படி சொல்கிறாங்களே சத்தவம் மாறி இருக்க சொல்கிறாங்களே அப்படி இருக்கணுமா நீ சொல்லி எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்கிறீங்க அவங்க இப்படி இருங்கிறாங்க நீ சொல்லி சொல்லி இப்போ இதெல்லாம் என்ன சொன்னால் ஒரு ஆரம்ப காலத்துக்கு நம்ம ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் சொல்லி கொடுத்து அப்படி அப்படியே டெவலப் பண்ணி வரேன். இப்போ உண்மையிலே அவங்களால நான் நிறைய பயன்பட்டுருக்கிறேன் அந்த அளவுக்கு. அதுக்காக என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பயன்பற்றோங்கிறதுக்காக நம்ம அதை அதுக்கு மேலே நம்ம இது பண்ண முடியாது. அவங்களுடைய பயன்பாடு இருந்தது, அந்த கட்டத்தில் நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இப்போ நம்ம வந்து வேறு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் பழையபடி அதை பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே தான் போக வேண்டியிருக்கும். அதனால் அது வேண்டியதில்லை, அதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடணும். இப்போ வந்து உங்கள் அகத்தை வந்து நீங்கள் துறப்படணும், உங்களையே நீங்கள் துறப்படணுங்கும் போது உங்களுக்கு யாருடைய உதவி வேண்டியிருக்கு? இப்போ நீங்கள் ஒரு எந்த விதமான உதவியுமே தேவையில்லாத இடத்துக்கு நீங்கள் வரும் பொழுது உதவி அங்கே தேவையில்லை. அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் இது பண்ணிடுங்க. அதனால் எந்த இதுவுமே தேவையில்லைங்கிற நிலைக்கு வந்துடுங்க. ஐயா நீங்கள் ஹலோ ஐயா, நீங்கள் சொன்னது மாதிரி நான் என்பது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது காலையில் நம்ம வந்து எந்திரிக்கிறது கூட நம்மளாக ஏதோ முயற்சி பண்ணி எந்திரிக்கிறது இல்லை, ஏதோ தாட்ஸுகள் தான் வந்து நம்மளை வந்து எழுப்புது. அப்போந்தான் என்னுடைய பேர் இது, என்னுடைய வீடு இது, என்னுடைய மனைவி இவங்க, இப்போ நான் வந்து பாலுக்கு போகணும், இப்போ என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்ட்டு எண்ணங்கள் மேலே எண்ணங்களாக வருது. அதை ஏதோ நான் தான் சிந்திக்கிறேன்ட்டு நம்ம வந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தூங்குறது வரைக்கும். ஸோ கடைசியில் பார்க்க போனாச்சுன்னா ஏதோ ஒரு பொம்மை மாதிரி தோல் பொம்மையை யாரோ வந்து ஆட்டும் பொழுது அந்த பொம்மை வந்து கீக்கி காக்கு உக்கீக்கி அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்து ஆடுறோம். ஸோ நிஜமாக நான் யார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே வந்து யாருமே இல்லை, தாட்ஸுகளை தான் நம்மளை வந்து மூவ் பண்ணுது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து யார்? நாளைக்கு காலையில் நான் யார்ங்கிறது டாபிக்கு, அது இன்றைக்கே ஓப்பன் பண்ண வேண்டாம், அது நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்த கேள்வி, ஐயாவும் 40 வருஷமாக நம்ம எல்லாரையுமே மாதிரி அவங்களும் ஞான மார்க்கத்தில் உன்னதமான நிலையை அடையணும் அப்படின்ட்டு பல குருக்கள்கிட்ட போகிறது, புஸ்தகங்கள் படிக்கிறது, இதுகள் எல்லாமே செஞ்சாங்கன்ட்டு நானும் வந்து படித்தேன். 40 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு ஞான தெளிவு புரிதல் என்லைட்டன்மெண்ட்டு கிடச்சிது அப்படின்னாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னாச்சுது அதை சொல்லும்படியாக தாழ்மையுடன் கேட்குறேன். இல்லை அதை நம்ம கடைசியாக கூட வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது எதுவுமே மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையுமே சொல்லலாம். இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையில்லை, அகம்புறத்துக்கும் தேவையில்லை. நீங்கள் அவங்க ஏதாவது கேள்வி இருக்கான்னு பார்ப்போம், முடிச்சுட்டாங்க கேட்போம். ஐயா வணக்கம்யா, என் பேர் ராமசுப்ரமணியன், ராஜபாளையத்துலேருந்து வந்துகிட்ருக்கேன்யா.
நான் நார்மலாக ஒரு இந்த ஒரு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு நார்மலாக தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன், ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. பட் என்னுடைய அனுபவம், என் பர்சனல் இதில் வருஷம் வருஷம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போய் அங்கே இருக்கிற அனுபவம் உங்களுக்கே தெரியும். பெரிய ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஐசியூ வார்டில் நம்ம உறவினர் இருந்தோம்னா காலையில் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பானுங்க. அந்த நேரத்தில் கூப்பிடுவானுங்க, சார் நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருக்குது, சாயங்காலம் தான் சொல்ல முடியும், நீங்கள் ஒரு 1 ஹவர் கழிச்சு ஆனால் நீங்கள் பாருங்கள். ஒன்றா 1 ஹவர் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, உலகமே ஒரு மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு கிருகிருப்பாக இருக்கும், பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னு தெரியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு ஒரு கால் வரும் நம்மளுக்கு, என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி ஒரு 50,000 ரூபா கட்டிடுங்க நாளைக்கும்பாங்க. பிறகு ஒரு 5 o'clock ஒரு 5 நிமிட்ஸ் நம்ம அவங்கள ஐசியூ வார்டு கூட்டு போ காமிக்க சொல்லுவாங்க. அப்போ போனால் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது, பட் நாளைக்கு காலையில் ஒரு டெஸ்ட் பண்ணணும்பாங்க. அன்றைக்கி நைட்டு பூரா நம்ம தூங்க மாட்டோம், மனசில் பயம் 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 வந்து ஒரு 5 இயர்ஸ் கண்டினியூஸாக ஃபாதர் ஃபாதர் இன்லா ஒய்ஃப் இந்த மாதிரி அனுபவத்தில். அது வரைக்கும் நார்மலாக இருந்த உடம்பு அகத்தில் வந்து அது பதிஞ்சு பதிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி அனுபவமாக ஆகி இப்போ வந்து ஒரு ஒரு 1 இயரை நான் டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கேன். பயம் மரண பயம்னு சொல்லுவாங்கள்ல வந்துக்கிட்டே இருக்கியா. பட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சரவணன் சார்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க அங்கேயா. பட் அந்த அந்த பயம் வரும்போதுயா நெஞ்சுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கனமான இது உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கேயா, அதை என்னையா பண்ண முடியும். நாங்கள் விடணும்னு தான் நினைக்க விடணும்னு நான் என்னென்னா பண்ணிட்டு போகட்டும்னு நான் விட்டுருவேன். பட் அந்த நெஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கனம் மாதிரி இருக்கே, அது ஏன்யா அந்த இது ஏன்யா இருக்கு. இல்லை இப்போ நமக்கு வந்து என்ன நினைவு வருதோ அந்த நினைவுக்கு தகுந்த ஒரு எமோஷன்ஸ் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நண்பரை நினைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சி வரும், உங்களுக்கு வேண்டாவர் நினைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு வெறுப்புணர்வு வரும், உங்கள் நினைவே வந்து உணர்வை கொண்டும். இது இயற்கை. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் மேலே அந்த எண்ணங்கள் வந்துன்னா அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணத்தான் செய்யும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தான் வரும். இப்போ நீங்கள் வந்து அதை அந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் சரி, அல்லது இப்படி வந்துருமோன்னு நினச்சி நீங்கள் பயப்பட்டாலும் சரி, அப்படி எண்ணம் பண்ணும்போது என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு சவாரி பண்ணிடுறீங்க, சவாரி பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னால் இது அகப்பிரச்சனையை தான் எடுத்துக்கணும். இப்போ இது புறப்பிரச்சனை கிடையாது, அகப்பிரச்சனை தான். இந்த அகப்பிரச்சனையை வந்து நீங்கள் டீல் பண்ணுறதுங்கிறதே ஒன்று, இது நீங்கள் சரி பண்ணணும்னே நினைக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் அதுக்கு பலம் கொடுக்குற மாதிரி. இருந்தால் இருந்துட்டு போட்டோன்னு நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் அதுக்கு விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் அதை சொல்ல சொன்னால் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் சரணடைஞ்சிருங்கிறது தான், பிரச்சனைக்கே நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுவே அது சரி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறது தான் வந்து அதுக்கு எதிராக திரும்பிடுறீங்க. அதனால் நீங்கள் வந்து சரி பண்ணணுன்னே நினைக்காதுங்க, அது கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போட்டோன்னே நீங்கள் முழுக்க அனுமதி கொடுத்துருங்க. அப்போ அப்படியே இந்த கனமாகவே இருக்கிற மாதிரியே விட்டுருவாயா? இல்லை நீங்கள் அதை மறப்பூர்வமாக நீங்கள் வரவேற்பு கொடுங்க. அப்படி இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வரவேற்பு கொடுங்க, இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க. நீங்கள் சொன்னதுலேருந்து நான் அதை விட்டுருவேயா, நடந்துட்டு போட்டுன்னு நான் அப்படியே படுத்துறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டில் ஒரு 12 மணிக்கு தான் அந்த இது வரும்போது நீ எதனா பண்ணிட்டு போ, நான் படுத்துக்கிறேன் ஐயா. அடுத்தது பட் அந்த அந்த கடினம் மனது கடினம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த அந்த இதுக்கு நான் சவாரி பண்ணலை. இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விட்டுடுறீங்களோ, நீங்கள் அதை எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லும் பொழுதே நிச்சயமாக அது உடைய வெயிட்டு குறைஞ்சிரும். நீங்கள் போராட போராட தான் வெயிட்டு கூடும் ஒழியே அது எது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த தாட் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த இதை ரிவை அந்த ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த அது அந்த ரினியூவல் ப்ராசஸ் கூட தானாகவே நடந்துட்டு போட்டேன்னு விட்டுருங்க, நீங்கள் அதில் குற்றமே கண்டுபிடிக்காதுங்க. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னால் இருந்த ஒரு வேகத்துக்கும் இப்போ இருக்கிற ப்ரெஷருக்கும் நிச்சயமாக குறைவு இருக்கும் அதில். ஏன்னா இருந்தால் தான், ஏன்னா நீங்கள் முன்னால் இதுக்கு முன்னால் வந்து இந்த கான்செப்டே தெரியாததுனால இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக தான் இருந்திருக்கும். இப்போ அந்த அழுத்தம் இருந்தாலும் நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதை நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீல் பண்ணிடலாம். நீங்கள் முன்னால் இருந்த அழுத்தம் இப்போ இல்லை, பயம் இப்போவும் இருக்குது ஆனால் அழுத்தம் அந்த அளவுக்கு அழுத்தம் இல்லைங்கிறன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அது. நீங்கள் அது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மனப்பூர்வமாக அதை வந்து அது இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நீங்கள் முழு மனசோட நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களோ அது தனியாலே சரியாகிடும். நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரி முந்தைய உங்களை பார்த்த பிறகு அந்த அனுபவம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இது 100% ரிலீவ் ஆயிருமாயான்னு தான். இல்லை நீங்கள் அது ரிலீவ் 100% அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு முடிவுக்கு வாங்க, அப்போ தான் ரிலீவ் ஆகும். ரொம்ப நன்றியா. சரி கர்மா வினைப்பனை வினைப்பயன் காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த அகம்புறம் சார்ந்த இதில் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை கர்ம வினைகள்ங்கிறதெல்லாம் வந்து
ஒரு சூழ்நிலையை உருவாகிறது மட்டும்தான் கர்மாவுக்கு சம்பந்தம். அந்த சூழ்நிலை என்னென்ன சூழ்நிலை ஏற்படணும், என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணுங்கிறது தான் வந்து கர்மாவால் நியமிக்கப்படுறது. மனோரீதியான இயக்கங்கள்ங்கிறதெல்லாம் அதுக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் நம்ம வந்து சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து மனசளவில் நீங்கள் சுதந்திரம் ஆகலாம். அதனால் வந்து உங்களோட மன சுதந்திரத்துக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா மனசு மட்டும்தான் உண்மையில் இங்கே ஒன்றுமே கிடையாது, இல்லாத ஒன்று தான். அந்த இப்போ இந்த அம்மா கூட ஒன்று சொன்னாங்க, அகம் தான் வெட்ட வெளின்னு சொல்லி சொன்னாங்க. அகங்கிறது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு கண்ணாடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடியில் இமேஜ் இல்லாத நேரம் இருக்குமா? அந்த கண்ணாடியை பார்த்தா எப்பவுமே அதில் ஒரு இமேஜ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இமேஜ் இல்லாதபடி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த கண்ணாடிக்குள்ளே ஏதோ இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஒன்றும் இல்லை, வெட்ட வழியாக தான் இருக்குது. அது வெட்ட வழியாக தான் இருக்குது, ஆனால் பார்த்தா அது வெட்ட வழி மாதிரி தெரியாது. அதுக்குள்ளே எப்பவும் நிறைஞ்சு தான் இருக்கும் அது. அதே மாதிரி தான் நம்ம மனசும் வந்து ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உண்மையில் இங்கே ஒன்றுமே கிடையாது. மனசு வந்து ஒரு வெட்ட வழியாக தான் இருக்குது. அதனால் அங்கே வந்து அங்கே வந்து நமக்கு வந்து கர்மாங்கிறதெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. கர்மாங்கிறதெல்லாம் செயல், நமக்கு என்ன செயல் நமக்கு ஏற்படணும்னு சொல்லி நமக்கு இருக்கப்படுதோ அதெல்லாம் வந்து கர்மாவோட சேர்ந்தது. அதனால் அகத்துக்கு வந்து கர்மாவுக்கும் சம்பந்தம் தான். ஸோ இது புறம் சார்ந்த விஷயந்தான். ஆமாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது புறத்தில் அதனுடைய தாக்கமோ இல்லை அதனுடைய துன்பமான ஒரு நிகழ்வுகளோ நடக்கும்போது அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்களா இல்லை எப்படி? இல்லை, நீங்கள் புறத்தை வந்து நீங்கள் சீரமைக்க வேண்டியது செய்யணும் தான் செய்யணும். புறம் நம்ம வந்து கர்மாவால் ஒருத்தர் இது, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பைக்கோ காரையோ வாசலில் நிப்பாட்டியிருக்கீங்க, காலையில் பார்த்தா காரையும் பைக்கே காணும். கர்மா அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு போக முடியுமா? அதுக்கு அது கண்டுபிடிக்க வேண்டியதை பண்ண தான் செய்யணும். நீங்கள் வந்து கர்மாங்கிறதே உங்கள் செயலையும் சேர்த்துக்கிடுங்க, செயலோடு சேர்ந்தது தான் கர்மானிட்டு எடுத்துக்கிடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதுவும் கர்மாவை கவர் பண்ணிக்கிடுதுன்னு எடுத்துக்கிடுங்க. நல்லா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நன்றி ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன், இப்போ நடந்த கேள்விகள் பொறுத்து ஒரு சம்பவம், அப்புறம் என்னுடைய கேள்வி. சம்பவம் என்னென்னா, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருக்கு, அவர் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸர், அவருக்கு ரெண்டு பசங்க, ரெண்டு பசங்களும் இன்ஜினியர்ஸ், ரெண்டு எம்ப்ளாய்டு, மீன் வெல் செட்டில்ட், தட் இஸ் த மீனிங். ஃபஸ்ட் பையனுக்கு கல்யாணம் வேற ஆச்சு, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் இருக்குது. தட் மீன்ஸ் ஆல் திங்ஸ் வந்து கோயிங் ஃப்ளோ எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. அவருக்கு திடீர்னு கேன்சர் ரிப்போர்ட் வந்தது, த்ரோட் கேன்சர்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு, வெளியேயும் வந்துட்டார். இதில் கூட வந்து ப்ராப்ளம் இல்லை, த்ரோட் கேன்சர் வந்தது, ட்ரீட்மெண்ட் எடுத்தார், வெளியேவும் வந்துட்டார். அந்த பையனுக்கு கல்யாணம் ஆன பையனுக்கு குழந்தை பிறக்கிற டைம் வந்தது, இவருக்கு செத்து போயிடுவோங்கிற பயம் வந்துச்சு. இப்போ முன்னாடி சொன்னவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் ஃபீலிங் வந்தது. அது ரொம்ப அக்யூட்டாக இருந்தது அவருக்கு. அப்படி எப்படின்னா, அவர் வீட்டில் வந்து தனியாக கூட இருக்க மாட்டார், ஒரு சின்னதாக கூட அவர் 10 அடி கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு போயிட்டார். நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எங்களுக்கெல்லாம். ஸோ அவர்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் வராது. ஸோ அவர் பக்கத்தில் இருக்கிறவங்கள தான் கேட்கணும். ஆப்வியஸ்லி அவங்க ஒய்ஃப் கேட்டோம். கேட்டதுக்கு வந்து கொஞ்சம் பழைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் வெளியே வந்தது. பழைய ஹிஸ்ட்ரி என்னென்னா, அவங்க முன்னாடி ரிலேட்டிவ்ஸில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி குழந்தை பிறந்த உடனே அந்த இவங்க செத்து போனாங்க, இவருக்கு அந்த மனசில் இருக்குது, அது வெளியே வர மாட்டேங்குது, அதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் நினச்சேன் அப்போ தாட் திங்கிங் ஐயா கான்செப்டை அவருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பகவத் பாதை மேகசின் அந்த பவுண்ட் புக் இருக்குங்களா, அது கொண்டு போய் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து அவங்க மிசஸ்ட்டை கொடுத்து டெய்லி இது அவருக்கு ஒரு ஒரு பேஜாக படித்து சொல்லுங்கள், அவர் இம்ப்ரூவ் ஆவார். சரி, கொடுத்தாச்சு. நானும் ரெகுலராக செக் பண்ணிட்டுருக்கேன், செக் பண்ணாலும் இன்னும் சரியாக வெளியே வரல, அதுதான் கண்டிஷன். சரி, இன்னும் ட்ரை பண்ணுங்கள், விடாதீங்க, அந்த புக்குக்கு விடுங்க. தாட் திங்கிங்கு அகம்புறம் வந்து அவர் மண்டையில் போகணும் அப்படின்னு திருப்பியும் சொன்னேன். இன்சிடென்ட்லாம் என்னாச்சுன்னா, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர், அவர் டாக்டர்கிட்ட போய் ரெகுலராக மீட் பண்ணுற மாதிரி அவர் போய் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணும்போது இதே மாதிரி தான் டாக்டர்கிட்டையும் போய் சொல்லியிருக்காரு, நான் செத்து போயிருங்கிற ஃபீலிங் விட மாட்டேங்குது, என்னால் வந்து தனியாக ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு. டாக்டர் வந்து
அவருடைய கதையை சொல்கிறார். என்னுடைய பையன் அவன் லவ் அஃபேரில் வந்துட்டான், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது சக்சஸ்ஃபுல் ஆகலை, அந்த பையன் தற்கொலையில் செஞ்சிட்டான், வீட்டிலே செஞ்சான், டாக்டர் சேவ் பண்ண முடியல. அது டாக்டர் என்ன ரீசன் சொல்கிறாருன்னா, பெஸ்டிசைட் உரம் இருக்கு இல்லையா, இங்கே நெர்வில் போட்டு இன்ஜெக்ட் பண்ணிட்டான், வெரி நியர், வெரி க்ளோஸ் டு பிரெயின், மூளைக்கு பக்கத்து. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ சொல்லிங்க, எனக்கு கண்ணு முன்னாடியே நடந்தது, நான் ஒன்றும் பண்ண முடியலை, செத்து போயிட்டான். நான் என்ன பண்ண முடியும், நான் எல்லாத்தையும் இருக்கு என் மனசில் வருது, எல்லாம் விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்கணும், வேற வழி இல்லை, அது நடந்துருச்சு, விட்டுரு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது கேட்ட உடனே இவருக்கு கொஞ்சம் உரைச்சி போச்சு. என்ன உரைச்சதுன்னு அவரை திருப்பி நான் மீட் பண்ணேன் கொஞ்ச நாளைக்கு விட்டு, பார்த்தானா முன்னாடி 10 kg டவுன் ஆனவர் பிளஸ் 10 kg இன்க்ரீஸ் ஆயிருக்காரு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன், ஒரே வார்த்தையில் சொன்னார், வந்தா வரட்டும் அப்படின்னு. இப்போ ஐயா சொல்றது அந்த சிம்பிள் வேர்டில் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, வந்தா வரட்டும். ஸோ இது உண்மை சம்பவம். இதுக்கு முன்னாடி கேட்டவங்க இல்லை கேட்காம இருக்கவங்க கூட இருக்கலாம், இது உண்மை சம்பவம் நடந்தது. ஓகே, ஸோ நவ் மை செகண்ட் மை க்வெஸ்சன் பாட்டுக்கு போகிறேன். ஐயா, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு குடும்ப தலைவர் இருக்காங்க, குடும்பத்தில் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ குடும்ப தலைவர் வந்து வர பிரச்சனைகள்ஸு ஆர் டெசிஷன்ஸ் ஆர் கோல்ஸ் அதை வந்து லீட் பண்ணி போக வேண்டியது குடும்பத் தலைவருடைய டியூட்டி. அப்படி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது மெம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி ஃபோக்கஸ்டு வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஏபிசிடி 4 மெம்பர் இருக்கலாம் வச்சுங்க, 4 பேரும் 4 டைரக்ஷன்ல நிக்கிறாங்க அண்ட் பர்டிகுலர் ஒர்க்ல. அது பார்த்தானா 4 பேருக்கும் ஒரே டிசிஷன் சொல்ல முடியாது, குடும்பத் தலைவர் டிசிஷன் எடுக்கணும். இப்போ நம்ம புரிதல் அகம் நமக்கு புரியுது, இந்த வழியா போனானா இது சரியில்லை, அந்த வழியா போனா அது சரியில்லை, நம்ம கோவப்பட வேணாம், ஆராய்ச்சி பண்ணணும், அதெல்லாம் நமக்கு புரிஞ்சுது. இப்போ நம்ம சிச்சுவேஷன் என்னன்னா, இது எப்படி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டாடுறது, ஒருத்தர் மேலே கோபம் பண்ணி காமிக்கணுமா, இன்னொருத்தருக்கு திட்டி காமிக்கணுமா, இன்னொருத்தருக்கு முன்னாடி காந்தி மாதிரி 4 நாளைக்கு சாப்பிடாம இருந்து காமிக்கணுமா, என்ன பண்ணணும், இதுதான் கேள்வியா? இப்போ உங்க கேள்வி வந்து உங்களை நிர்வாகம் பண்ண சொல்லி நீங்க கேட்கல, நீங்கள் வந்து உங்கள் சூழ்நிலை நிர்வாகம் பண்ண சொல்லி தான் கேட்குறீங்க. சூழ்நிலைங்கிறது புறம்தான், புறத்தை வந்து நீங்கள் சாமர்த்தியமாக நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். உண்மையில் காந்தியாக நடந்தாலும் சரி, இல்லை ஹிட்லராக நடந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து அந்த சூழ்நிலையை நீங்கள் சாமர்த்தியமாக நிர்வாகம் பண்ணணும். அது வந்து உங்களுடைய அறிவு, உங்களுடைய அனுபவம் இதுகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். நீ உங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் கேள்வியும் கேட்கல, எனக்கு வந்து வருத்தம் வருது இந்த நிர்வாகம் பண்ண முடியல, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் அது உங்களை நிர்வாகம் பண்ணுறது, உங்களை நிர்வாகம் பண்ண சொல்லி நீங்கள் கேட்கல, அதனால் உங்களை நீங்கள் வந்து நேச்சுரலாக விட்டுட்டீங்க அவ்வளோதான். அதில் புறத்தை நிர்வாகம் பண்ணுறது அந்த இடத்துல எது சூட்டபிளோ அந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து கூட முடிவு பண்ணிக்கிடலாம். அல்லது நீங்கள் வேறு யாராவது அந்த சூழ்நிலையை சக்ஸஸ்ஃபுல்லாக நிர்வாகம் பண்ணணுங்கிட்ட கூட நீங்கள் ஐடியா கேட்டுக்கிடலாம். இதை ஞானிகிட்ட போய் கேட்கக்கூடாது. நன்றி ஐயா, திருப்பி இந்த கேள்விக்கு வராதுன்னு சொன்னதுக்கு மிக்க நன்றி. ஐயா, நம்ம வந்து வெளி உலகத்தில் ஒரு வெளி வேலையை செய்ய போகிறோம். செய்ய போகும்போது அதில் ஏற்படுற லாபம் நஷ்டம் வெற்றி தோல்விக்கு ஏற்ற மாதிரி நமக்குள்ள உணர்வுகள் வருது. இது சாதாரணமாக உள்ள பொதுவான விதி. ஆனால் நான் வந்து என்னுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறேன். ஒருத்தர் வந்து அங்கேருந்து தூரத்துலேருந்து வராரு, உங்களுக்கு நண்பராக தெரிகிறாரு, எனக்கு எதிரியாக தெரிகிறாரு, இன்னொருத்தருக்கு கணவனாக தெரிகிறாரு, இன்னொருத்தருக்கு அப்பாவாக தெரிகிறாரு. ஸோ அந்த பார்வை வந்து ஏற்கனவே எனக்குள்ளே இருக்கிற பதிவிலிருந்து தான் ஒரு பார்வை வருது, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரியாக்ஷன் பண்ணுறேன். அப்போது நான் வந்து வெளி உலகத்தை பார்க்கும்போதே
என்னுடைய மனம், மனம் என்பதே பழைய நினைவுகளின் பதிவு தான், நான் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லும்போது கூட அதுதான் நம்மளை டாமினேட் பண்ணி நம்மளுடைய வாசனையாவோ நம்முடைய இயல்பாவோ இருந்து ஒரு பார்வையை கொடுக்குது, நமக்கு ஒரு கலர் கண்ணாடியை கொடுக்குது. இவன் இந்த மாதிரி ஆடு, ஒரு ஃப்ரெண்டுக்கு 10 லட்சரூபா கொடுத்தேன், அவன் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான், இனிமேல் எவன் வந்தாலும் வீட்டுக்குள்ளே விடுறதில்லை, மற்ற 99 ஃப்ரெண்டையும் எண்ணிமே ஆக்கிடுறது. ஏன்னா நமக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு, அந்த அனுபவம் வந்து நமக்கு ஒரு கலர் கண்ணாடியை கொடுக்குது. ஸோ நம்ம வெளி உலகத்தை பார்க்குற பார்வையே இந்த பதிவுகள் என்ற மனம், நினைவுகள் என்ற மனம் நம்மளை கட்டுப்படுத்துது. அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து வெளி உலக வேலைகளை செய்கிறோம், அதுலேருந்துமே ஒரு உணர்வுகளை நம்ம பெறுறோம். கோபமோ வருத்தமோ, அவனை பார்த்தா கோபப்படுறேன், இவனை பார்த்தா வருத்தப்படுறேன், இவனை பார்த்தா பயப்படுறேங்கிறதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற பதிவுகளிலிருந்து வருது. இந்த பதிவுகள் வந்து என்னை டாமினேட் பண்ணும்போது என்னென்ன சூழ்நிலையை நான் எப்படி தான் ஓட விட்டால் கூட என்னுடைய பதிவுகள் இருக்கும் வரை, என்னுடைய மனம் என்று ஒன்று இருக்கும் வரை, அதை வந்து என்னுடைய உணர்வுகள், எனக்கு உணர்ச்சிகள் வர்றதை நான் தடுக்கவே முடியாது, எனக்கு பயம் வர்றதை தடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது, முன்னாடி வந்து ஆன்மீகவாதிகள்லாம் மனமற்ற நிலை வேணும்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த பழைய நினைவுகள் தான் என்னை கட்டுப்படுத்தி என்னுடைய செயல்பாடுகளை கொண்டு வருது அப்படிங்கிறத அனுபவத்தில் பார்த்ததுனால. அப்போ இப்படி சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் சேர்த்து என்னை வழி நடத்தும்போது எவ்வளவு தான் நான் உணர்வுகளை ஓட விட்டாலும் இந்த வாசனை, இந்த மனம் வந்து என்னுடைய செயல்பாடுகளை டெய்லி வழி நடத்தும்போது இதிலிருந்து விடுதலையாவது எப்படி? இப்போ இதில் வந்து அதுவே இல்லை, ஒரு ஒரு பதிவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செயல்பட முடியுமா? பதிவுகள் தேவை, பதிவுகளை வச்சு தான் நம்ம செயல்படவே முடியும். அதனால் பதிவுகளே வேண்டான்னுட்டு ஒரு முடிவுக்கே வர வேண்டாம். இந்த பதிவுகள் நல்ல பதிவுகளெல்லாம் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்க வேண்டியதில்லை, அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது செயலுக்கு வரும் பொழுது அது வெளியே வருது, வந்ததுக்கு அப்புறமே என்னென்னா அதோடைய பலம் குறைஞ்சிருது. அது வந்து அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் என்ன வேணாலும் இருந்துட்டு போகலாம், என்ன பதிவுகள் இருந்தாலும் அது கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வரும் பொழுதே அது பலம் குறைஞ்சிருது. அதான் நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம், அதாவது ஒரு பெரிய அரண்மனை, அரண்மனையில் வந்து பெரிய கோட்டை சுவர்களோடு இருக்குது. அப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு அரசர் வந்து லிமிட்டடான ஆர்மியோடு இருக்கிறாரு, மற்ற ஆர்மியெல்லாம் வேற எங்கேயோ போயிட்டுது. இவங்க இவர் வந்து இந்த மாதிரி தனிமையாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சு ஒரு எதிரி வந்து அதை முற்றுகையிட்டுறான். இப்போ அவன் வந்து அந்த கோட்டையை உடைச்சிட்டு உள்ள வர முடியாது. இப்படி கோட்டைக்குள்ளே வரணும்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு பாதை இருக்குது, ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ளே நுழையலாம். அப்போ ஒரே ஒரு ஆள் வந்து உள்ளே நுழைஞ்சான்னு சொல்லி சொன்னால் ஒத்த நபர் உள்ளே நுழைஞ்சானுன்னா நுழையும் போதே தலையை வெட்டிடலாம். இப்போ அவரை வந்து ஒரே ஆறு உள்ளே நுழையும் பொழுது அவர் தலையை வெட்டணும்னு அவசியம் இல்லை, வா எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி நம்ம வேலையெல்லாம் பயன்படுத்திக்கிடலாம். அதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய எல்லா பதிவுகளுமே வந்து நமக்கு நம்மகிட்ட கான்சியஸ்னஸுக்கு வரும் பொழுதே அது வந்து பலம் இழந்து போயிடுது, வெளியே வந்த உடனே பலம் குறைஞ்சி போயிடுது. அது நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்ம செயலுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம பயத்தை பயன்படுத்திக்கலாம், கோபத்தை பயன்படுத்திக்கலாம், வருத்தத்தை பயன்படுத்திக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கலாம். அதனால் நம்ம எதையுமே சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ புறநிலைமையில் நம்ம, என்னோடய நேம் சுந்தர்ராமன், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ புறநிலைமையில் நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம், அது நம்ம புறநிலைமைக்கான சூழ்நிலை, அந்த வேலை செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு பொசிஷனு. ஆனால் அகநிலைமையில் அதுக்கான எதிரான எண்ணங்கள் நமக்கு பிடிக்கல. உதாரணத்துக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஆசைப்பட்ட ஒரு ஃபீல்டு ஒன்றா இருக்கும், பட் நம்ம ஃபைனான்சியல் பொசிஷனால் நம்ம ஃபிட்டாக ஒரு ஃபீல்டு இன்னொன்றா இருக்கும். அந்த வேலையை பற்றின இன்வால்மெண்ட் இல்லாமல் நம்ம பல சமயம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் வந்து சேலத்திலிருந்து நீங்கள் சென்னைக்கு போகணும், சென்னைக்கு தான் உங்களுக்கு வீடு இருக்குது, நீங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போகணும், கார் எடுத்து டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க. உங்கள் நோக்கம் வந்து சென்னைக்கு போகிறது நோக்கம். நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு முன்னால் சென்னை வராது, இங்கே நிறைய டிராஃபிக் தான் வரும். நீங்கள் அந்த டிராஃபிக்கை டீல் பண்ணி தான் நீங்கள் அங்கே போய் சேரணும்.
இப்போ உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு எது எதிர்படுதோ அதோடு நீங்கள் இணைஞ்சிக்கிட்டு தான் உங்களுடைய வேலை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதா உங்களுடைய வேலை. நீங்கள் சென்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சென்னை வந்து எந்த வகையிலையும் உதவி பண்ணாது. நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் தான். இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன எதிர்படுதோ அதுதான். அதே மாதிரி நம்முடைய வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் சில நல்ல வேலைகளை கற்பனை பண்ணியிருக்கலாம். இந்த வேலையில் இருந்தால் பரவாயில்ல, அந்த வேலையில் இருந்தால் பரவாயில்ல. உண்மையிலே அப்படி ஒரு நீங்கள் கற்பனை பண்ண வேலையே உங்களுக்கு கிடைச்சதுனாலுமே கூட கொஞ்ச நாள் தான் அதுவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எந்த செயல் செய்கிறீங்களோ அந்த செயலோடு நீங்கள் இணைகிறது அதுதான் யோகான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த யோகாங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையை முழுசுமே பயன்படும். அது வந்து நீங்கள் எந்த செயல் செய்கிறீங்களோ அந்த செயலோடு நீங்கள் இணைஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து அந்த எந்த செயல் செஞ்சாலுமே அதுவுமே ஒரு சுவாரஸ்யம் வந்துடும். அதில் அதே நேரத்தில் நம்ம வந்து இந்த செயல் தான் நமக்கு சுவாரஸ்யம் கொடுக்கும், அந்த செயல் சுவாரஸ்யம் கொடுக்குன்னு சொன்னால் எப்பவும் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து சென்னைக்கு போகிறதா முக்கியமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னாலும் சென்னையிலே எப்பவும் இருக்க முடியாது. நீங்கள் இங்கே சேலத்தில் இருக்கும்போது இடையில உள்ள டிராஃபிக் கடந்து தான் போய் ஆகணும். அப்போ நீங்கள் டிராஃபிக்கை மீட் பண்ணி ஆகணும். அப்போ டிராஃபிக்கை மீட் பண்ணும் பொழுது உங்கள் மனசு வந்து அதோட இணைகிறது தான் கரெக்ட். அப்போ அதில் தான் வந்து நீங்கள் செயலுக்கு நீங்கள் யோகாவை இணைச்சிக்கிடலாம். நீங்கள் ஞானத்துக்கு யோகாவை இணைக்க முடியாது. ஞானங்கிறது லிபரேஷனில் போயிட வேண்டியது தான். நீங்கள் எந்த செயல் பண்ணுறீங்களோ செயலோடு நீங்கள் இணைஞ்சிக்கிடுங்க. அப்படி நீங்கள் எந்த செயல் பண்ணாலும் செயலோடு இணைகிறதுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த செயலுமே சுவாரஸ்யமாகிடும். அந்த செயல் நம்ம இன்வால்மெண்ட்டை செய்யினாலும் அந்த அதுக்கு எதிரான எண்ணங்கள் நமக்கு திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுறோம் ஒரு பக்கம். ஆனால் நம்ம செய்கிற செயலோட தாக்கம் வந்து குறையுது, அதோட இன்வால்மெண்ட்டு குறையுது. அதாவது எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்கும். இந்த எல்லாமே நம்ம எந்த செயல்படுத்தி எந்த தொழில் பண்ணாலுமே அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத தொழில்னு சொல்லி ஏதாவது ஒரு தொழில் இருக்கா? நீங்கள் ஒன்றா இப்போ கற்பனை பண்ணலாம், நம்ம பண்ணுற தொழில் தான் பிரச்சனையான தொழில், ஆனால் அவர் பண்ணுறாருல அவர் பண்ணுற தொழில் தான் நல்ல தொழில்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் தொழிலை மாற்றிக்கிட்டீங்கன்னு நினச்சிடுங்க. பழையபடி அங்கேருந்து இந்த தொழில் தான் நல்ல தொழில்ம்பீங்க. புற வேலையில் வர பிரச்சனைகள் சேலஞ்சஸ் அதை பற்றி சொல்ல, நம்ம ஈடுபாடோடு இருக்க விஷயத்துக்கு எதிரான ஒரு வேலையை நம்ம தொழிலாக தேர்ந்தெடுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை பற்றின ஒரு தொடர் போராட்டம் மனசுக்குள்ளே உருவாகிட்டே இருக்கு. இல்லை அதை இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். அப்போ அந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது உங்களுக்கு மனசில் ஒரு டென்ஷன் இருக்குது. அந்த பிரச்சனை சரி பண்ணுற வரைக்கும் மனசில் ஒரு டென்ஷன் இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் பிரச்சனை இருக்கிற நேரத்தில் மனசில் எந்த டென்ஷனுமே இல்லைன்னு மனசில் அமைதியாக இருக்கீங்கன்னு வச்சுடுங்க. இல்லை பிரச்சனையே இல்லை, பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. ஆனாலும் மனசுக்குள்ளே வந்து நம்ம வேற ஒரு விஷயத்தில் ஆங்கராகி நிற்கிறோம். அதுதான் என்னோட க்வெஸ்சன். இல்லை அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் வராது இல்லையா? இப்போ மனசுக்குள்ள ஒரு டென்ஷன் வருதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஏதாவது ஒரு ரீசன்னால தானே வரும், சும்மா வராது. ஒரு காரணம் இல்லாமல் வராது இல்லை, அது எதையாவது ஒரு காரணத்தோட தானே வரும். இல்லை உங்களுக்கு வந்து அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொன்னால் சிலவங்களுக்கு வந்து ஒரு காரணம் இல்லாமல் சில பயம் வரும், ஒரு காரணம் இல்லாமல் வருத்தம் வரும். அப்படி அந்த மாதிரி சொல்கிறீங்களா நீங்கள்? அப்படி சொல்லலாம். பழைய ஆசை ஏமாற்றம் அதே நினைப்பு வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு செயலாம் ஈடுபட முடியல, பழைய தாட்ஸே ஏமாற்றமே வந்துகிட்டு இருக்கு. அகநிலையில இருக்கிற இந்த சிந்தனை வந்து வந்துகிட்டே இருக்கேன். இது வந்து என்னோட இன்னைக்கு வேலையை இடைஞ்சல் பண்ணுது. நான் அப்ப அந்த சிந்தனை வராம இருந்தா நான் இடைஞ்சல் தான் வேலை பார்ப்பேன். அப்படியா? அது சொல்றது என்னன்னா, விருப்பப்பட்டது ஒரு தொழில், இப்ப பாத்துட்டு இருக்கிறது வேற ஒரு தொழில். சரி, அது அப்படிதானா? அப்போ அது முரண்பாடு உள்ள. சரி, இப்போ அதனால சரி, இப்போ வேற உங்களுக்கு அதான் சொல்கிறல, நீங்கள் அந்த தொழிலுக்கு போகிறதுக்கு ஆசை இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் ஈடுபாடு இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் அந்த தொழிலுக்கு போய் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஆசைப்பட்ட தொழிலுக்கே போனாலுமே கூட உங்களுக்கு இந்த இது இதே மாதிரி நிலைமை கண்ணியாக தான். இது வேற ஒரு ரூபத்தில் கண்ணியாகும். ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம நீங்கள் ஆசைப்பட்ட தொழிலுக்கே போனாலும் நீங்கள் மன திருப்தியாக செயல்படுவீங்கன்னு சொல்ல முடியாது. மொத்தத்தில் என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த செயல் பண்ணுறீங்களோ அந்த செயலில் ஈடுபாடோடு இருக்கிறது தான் சரியான நிலை. ஒழிய நீங்கள் இந்த மாதிரி ஒரு நான் செலக்ட் பண்ணுறேன்னு செலக்ட் பண்ண இந்த நல்ல தொழிலுக்கு போயிட்டேன்னா நான் நல்லாயிருப்பேன், இந்த இது இப்போ நான் இப்போ பார்க்குற தொழில் நல்ல தொழில் இல்லை அதனால் மனசு உசலாடிக்கிட்டு இருக்குங்கிறது கிடையாது. அப்படி வர தாட்ச என்ன பண்ணணும்? இல்ல உண்மையில இப்ப இருக்க தொழில் நல்லா இருக்கு,
அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் சேலஞ்சஸ் இருக்குது, அதை சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். அது எல்லாமே நல்லதாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன் இப்போது. பட் நம்ம ஆசைப்பட்ட ஒரு தொழில் வந்து இதை செஞ்சால் நல்லாயிருக்குமே, இது வந்து சும்மா பணத்துக்காக மட்டுமே செய்ய வேண்டியதாக இருக்குது, ஆசைப்பட்டதை செய்ய முடியல, எல்லாமே பணம் பண்ணோன்னே போக வேண்டியதாக இருக்குது, அந்த ஒரு வெறுப்புணர்வு உள்ள வருது. இல்லை, கரண்ட் சூழ்நிலை அது மாதிரி மாற முடியாது. பட் அந்த எண்ணங்கள் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் வந்து அந்த தாட்டு வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க, அவ்வளோதான், வேறு வழி இல்லை. ஈஸியான ஒரே பதில் தான் எல்லாத்துக்கும், அது வந்தால் வந்துட்டு. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயா சொல்கிறத திரும்ப ஒரு தடவை டேப் போட்டு கேட்டுக்க வேண்டியது. ஐயா என்னங்க ஐயா செய்யாது மனசுலேயே கேட்க வேண்டியது, அது வந்தால் வந்துட்டு போகுதுன்னு விட்டுருங்க. ஞானமுகம் அதுலேயே முடிஞ்சிடும், அங்கேயே வீட்டிலே முடிஞ்சிடும். மழை விட்டுருச்சா? இல்லை, கேள்வி இதில் எங்கே இருக்கு கேள்வி? பரபரப்பு, பொறாமையா, பொறாமை, காமம் ஏற்பட்டு ஒப்பிட்டு பார்க்கலையா? அதாவது தானாக வருவதா அல்லது நாம் சிந்தனையும் இவைகள் பரபரப்பு, பொறாமை, காமம் ஒப்பிட்டு பார்த்தல், இவைகள் அகத்தில் வருவதா, அதாவது தானாக வருவதா அல்லது நம் சிந்தனையில் புறத்தில் வருவதா? எல்லாமே இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அகத்தில் வருது, ஆனால் புறத்தில் இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷனால் வருது. ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவர் சும்மா வராது, ஏதோ ஒரு காரணத்தினால உள்ள ஆக்டிவேட் ஆகிருது, உள்ள ஆக்டிவேஷன் ஆகி வருது. அதனால் இது அகம்னு தான் எடுத்துக்கிடணும். அதனால் இப்போ அது வந்து நம்ம வந்து செயலுக்கு நம்ம கொண்டு போகும்பொழுது தான் அது புறங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் மேலே நமக்கு வந்து ஒரு பொறாமை உணர்வு வருதுன்னு வச்சுக்கிடுங்க. பொறாமை உணர்வு வரும்பொழுது அது அக உணர்வு தான். ஒருத்தரை பார்க்கும்பொழுது நம்மளோட நல்லா இருக்கிறாரு நீ நினச்சி ஒரு பொறாமை உணர்வு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் இது அக உணர்வு தான். இப்போ அந்த பொறாமை உணர்வு வச்சு நீங்கள் வந்து ஏதாவது செயலில் இறங்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அதை மாதிரி நான் அவரை ஏதாவது ஒரு வகையில் நம்ம பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அல்லது அவருக்கு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி எதையாவது ஒன்று நம்ம வந்து செயலில் இறங்குறதுன்னு சொல்லி வரும்பொழுது தான் அப்போ அதை நம்ம செயல்படுத்துகிறோங்கிற மாதிரி வரும். அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே ஒரு சூழ்நிலையினால ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகலாம். அந்த உணர்வு வந்து இந்த மாதிரி உணர்வாகவும் இருக்கலாம். பரபரப்பு, பொறாமை, காமம், ஒப்பிட்டு பார்த்தல், இப்படி என்ன வேணாலும் வரலாம். வந்ததுனாலுமே அது அகம்னா எடுத்துக்கிடுங்க. அதன் அளவில் அது அகம்தான். அதை வந்து புறத்துக்கு நம்ம செயல்படுறோமா அது அப்படியே அதுபோக்கில் விட்டுடுறோமான்னு சொல்லுங்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் அது வந்து அந்த உணர்ச்சிகள் வரணுமா வேண்டாமா இது நல்லதா கெட்டதான்னெல்லாம் பார்க்க வேண்டியது, எல்லாமே சரியானதுன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. பொறாமையெல்லாம் நமக்கு வரலாமா நீ எல்லாம் நினைக்க வேண்டாம். அதனால் வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அகத்தில் செயல்பட வேண்டாம், புறத்தில் தான் செயல்பட வேண்டும் என்பது புரிகிறது. அவ்வாறு திறம்பட செயல்பட்டாலும் சில சமயங்களில் புறத்தில் வெற்றி அடைய முடியவில்லையே, இதற்கு என்ன காரணம்? இல்லை, நீங்கள் புறத்தில் நீங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை வந்து நீங்கள் சரியாக பிளான் பண்ணிக்க வேண்டியது தான். அதில் பிளானிங்லேயே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும், அதுக்காக அந்த அந்த இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அந்தந்த சூழ்நிலை, அந்த செயலினுடைய தன்மை, இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஏன் தோல்வியடையுதுங்கிறத மறுபரிசீலனை பண்ணி அது வெற்றி பெறுற மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். அது எல்லாமே இது புறம் சார்ந்தது தான். அதனால் இதை நீங்கள் வெற்றிடுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அங்கே வந்து ஒரு சில வெற்றி பெறலைங்கிறக்காக விட்டுறக்கூடாது. நம்ம அக நம்ம தான் சொல்லணும், அகத்தில் தான் நீங்கள் தோல்வி அடைகிறதுங்கிறதெல்லாம் அகத்துக்குள்ளே தான். அகத்துக்குள்ளே வந்து வெற்றி பெறுறேங்கிறது நான் வெற்றி வீரனாக என்னை அடக்கி வெற்றி பெற்று விட்டேன்னு சொல்கிறது தான் தப்பு. அகத்தை பொறுத்தில் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக தோல்வி அடைகிறோமோ அதுதான் கரெக்டு. புறத்தை பொறுத்தில் நம்ம தோல்வி ஏற்றுக்கிடவே கூடாது. தோல்வி அடைஞ்சாலும் கூட நீங்கள் அதை வெற்றிகரமாக மாற்றுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணத்தான் செய்யணும். பிரவாகத்தில்
இருக்கும் பொழுது கவனச்சிதறல் அலட்சியம் இருக்காதா? எப்பொழுதும் அகம்புறம் பிரிப்பது எப்படி? இதில் கவனக்குவிப்பா? குவிப்பு மெயின்டைன். கவனக்குவிப்பு மெயின்டைன் செய்வது கவனப்பிரிப்பா இருக்கிறதே எப்படி? அதாவது நீங்கள் வந்து பிரவாகத்தில் இருக்கணுங்கிறது உங்கள் வேலை கிடையாது. அது ஏற்பட்டாலும் சரி ஏற்படாமல் போனாலும் சரி உங்களுக்கு வேலைன்னு சொன்னால் புறந்தான். நீங்கள் அகத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த பிரவாகம் கூட அகத்தை சார்ந்தது தான். பிரவாகங்கிறது நம்ம அதை வந்து புறமாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வேலை. பிரவாகத்தையும் நீங்கள் அகத்தில் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் பிரவாகம் சம்மந்தமாக உங்களுக்கு வேலை கிடையாது. அதனால் வந்து எல்லாத்தையுமே அது அகத்தில் சேர்த்து விட்ருங்க. அதனால் பிரவாகத்தில் இருக்கிறது அது மெயின்டைன் பண்ணுறதுங்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அதனால் நீங்கள் அதை வந்து அது பிரவாகம் இருந்தாலும் சரி இல்லை பிரவாகமாகாமல் ஸ்தம்பித்து நின்னாலும் சரின்னு விட்டுருங்க. அது பிரவாகமே நடக்காமல் போனாலும் பரவாயில்லன்ட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். அகத்தினை பிரவாகமாக விடும்போது சில முக்கிய இடங்களில் முக்கிய பிரச்சனையில் 100% இன்வால்வ் ஆக முடிய ஆக வேண்டிய சூழலில் மற்ற எண்ணங்களை அகத்தில் நிறுத்தி அந்த எண்ணத்திற்கு 100% கொடுக்க வேண்டுமா? எக்ஸாம்பிள், தீப்பிடிக்கும்போது முக்கிய அலுவலக வேலை. அது என்ன உதாரணம் தான் இன்னும் கொஞ்சம் குழப்புது. தீபிடிக்கும் போது சொன்ன மாதிரி தான் தீபிடிச்சுட்டு இருக்க ஆபீஸ் வேலை இருக்கு, எதை செய்யணும் கேட்கறேன். வீட்டு தீபிடிச்சுட்டு இருக்கு, சரி ஆபீஸ் வேலை இருக்கு, எதை செய்யணும் கேட்கறேன். அதை இப்போ தீபிடிக்கும் போது தீபிடிக்கிறது தான் முக்கியமானது. அதனால் அதை நம்ம அணைக்க வேண்டியது தான் பார்க்கணும். இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிடலாம், நிரந்தரமாக கூட வச்சுக்கிடலாம். வச்சுக்கிட்டானா தான் நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒருத்தர் நம்ம சந்திக்கணும். ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட்டை வாங்கியிருக்கோம், காலையில் 10 மணிக்கு அவரை சந்திக்கணும். ஏன்னா நமக்கு வந்து அது நினைவில் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அந்த இடத்துல சந்திக்க முடியும். இப்போ அதனால் நேரங்களில் நம்ம மறந்து போயிட்டோன்னு சொல்லி சொன்னால் அது அந்த பெரிய பிரச்சனைகளை ஏற்பட்டுரும். அப்போ அதை நம்ம நீங்கள் ஒரு நினைவு கூட நீங்கள் மனசில் வச்சுக்கலாம், அதனால் தப்பில்லை. ஏன்னா இது வந்து செயலுக்காக நீங்கள் ஒரு மனசை வச்சுக்கிடுறீங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ எப்படி நீங்கள் வந்து அந்த 10 மணிக்கு அவரை பார்க்க முடியலை, அதனால நிறைய ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு பழையபடி நினைவை கொடுத்துரும். இப்படி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுட்டு மறந்து போச்சுன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லும்போது அதுவே உங்களுக்கு ஒரு நினைவை கொண்டு வந்துடும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு உணர்வை வந்து நீங்கள் மனசில் நிலைநிறுத்திக்கலாம், அதனால் தப்பில்லை. அது வந்து எது இல்லாமல் வந்து செயலுக்காக இருக்கட்டும். செயலுக்காக நீங்கள் வந்து மனசில் ஏதாவது ஒரு கருத்தை வச்சுக்கிடலாம், சில ஃபிலாசபி கூட வச்சுக்கிடலாம். சில என்ன மாதிரி செயல்பட்டால் நல்லதுன்னு சொல்லி சில ஃபிலாசபி கூட வச்சுக்கிடலாம். ஆனால் அகத்துக்குள்ளே தான் மட்டும் வந்து நீங்கள் எந்த ஃபிலாசபியும் வேண்டியதில்லை. அது இயற்கையாக அது போக்கில் விட்டுருங்க. நீங்கள் உள்ள இன்வால்வ் ஆகாதுங்க. மழை பெய்யும் சசங்கம் தொடரும்.